வாய்ப்புவதாக அன்பார்ந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனித வெள்ளி அன்று அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், நாம் தேவனை ஆராதிப்பதிலே அதனாலே அந்த தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் நமக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவராகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம் எல்லாரும் கண்களை மூடி முதலாவது தேவனை துதித்து நாம் செபிப்போம். அல்லேலூயா, 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 க்ளோரி ஜீசஸ், க்ளோரி ஜீசஸ். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த தேவனே, இதோ இந்த காலவேளையிலே உம்முடைய சமூகம் இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களை ஒரு மனப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை இணைத்து ஜெபிக்க வைத்திருக்கிறீர் சுவாமி, நன்றி என்று சொல்லுகிறோம். ஐயா, இந்த நேரத்திலே எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உண்மை வான மட்டும் உயர்த்துகிறோம். இந்த ஆராதனையில எந்த தடையும் இடையூறுகளும் இல்லாதபடி தேவரே நீரே வழி நடத்துவீராக. எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் இந்த பெரிய பாட்டு சொன்னதே 368வது பாடல், மாறிடாய மாண்டேசரே, மாறாதவர் அன்பின் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே தானுதே இம்மா அன்பிலே அன்பிதே என்ற பாடல். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல உற்சாகமாக நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். முதல்ல கூட போன்ல நம்ம கனெக்ஷனுக்கு கையில பேசிட்டே இருக்கணும், ஆனால் இப்பொழுதோ நாம் இரண்டு கைகளையும் ஒன்றாய் தட்டி தேவனை துதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பின் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே தானுதே இம்மா அன்பிலே, Yeah.
Yeah, we got it from my name.
இயேசுவை சார்ந்து நின்று அவனில் வியாகுலம் வருந்தார், அவரே நான் அன்றி கொண்டார். அவனில் வியாகுலம் வருந்தார், அவரே நான் அன்றி கொண்டார். மலை மிக மோதிடும் ஆறுதலிப்பதை சொன்னுவை நிழலில் அருதினம் அறியா தாய் நிலை பாரிடுவேருவை நிழலில் அருதினம் தாய் நிலை பாரிடுவேறந்திடும் பெருமொழி கேட்டு இன்னர்கள் மறந்திடுவே. இன்பம் துறந்திடும் திருமொழி கேட்டு இன்னர்கள் மறந்திடுவே. திருமறையின் இசைநாதா தேனிலும் இனிய வேதமறையின் இசைநாதா நாட்கள் உபாசித்து இந்த நாட்களிலே தேவன் செய்த அந்த நன்மைகளை நினைத்து அந்த அற்புத கிரியைகளை நினைத்து துதிக்கிறதற்காக இந்த நாட்களை தேவன் நியமித்து கொடுத்திருக்கிறார். இந்த மும்மணி நேர தியானத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார், நன்மைகளை செய்கிற தேவனால் அவரை நோக்கி நம்முடைய துதிக்கட்டும் இந்த நேரத்தில். ஒரு அநாசிக்கிடமா இந்த சிலுவையின் அடியிலே அனுதினம் அனுதினம் நாம் சாய்ந்து இழைப்பாற வேண்டும். பிரியமானவர்களே, அந்த சிலுவையிலே தான் நமக்கு இழைப்பார்கள் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது. அந்த சிலுவை தான் நமக்கு எல்லா நன்மைகளை கொண்டு வந்து தருகிறது. நம்ம அவரை நோக்கி சொல்லுவோம், அல்லேலூயா. பணத்துக்கு புதிக்கும் சகல அதிகாரப்பட்டே இதோ இந்த கால வேளையில் அவருடைய சமூகம் இறங்கி வந்தது. நீர் எங்களை ஜெபிக்க வைத்து எங்களை ஒருமனப்படுத்தி இருக்கிறேன் சுவாமி. இந்த கலை வேலையில நீதியான பக்கத்தில் எல்லாத்தையும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வல்லமை வெளிப்படணும். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் தடை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் குற்றறிக்கப்பட்டு போகணும் என்ற கட்டளை இருக்கிறானவரே. உங்க மகிமை வெளிப்படுத்தும், உங்க பிரசன்ன வெளிப்படுத்த
நகர் மாஸ்டர் ஸ்டீபன் ஐயா அவர்கள் கொண்டு வருவார்கள். இதோ இதாவே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தையை நமக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாகியும் நாம் தேவனை ஆராதிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு அவரை விசாரிக்க பிலாத்துவிடத்துல கொண்டு போகிறார்கள், ஏரோது ராஜாவிடத்துல கொண்டு போகிறார்கள். ஆனால் இவரை விடுவிக்க வேண்டும், இவரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணோமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும் என்று சொல்லப்பட்ட அந்த கூப்புதலின் சத்தத்தின் நிமித்தமாக இந்த அதிகாரிகள் இயேசுவை சிலுவையிலே அறைவதற்காக ஒப்புக்கொள்கிறார்கள். சிலுவையில அறைவதற்காக ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப இந்த சிலுவையில அறையப்படுவதற்கு முன்னதாகவே அவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்களே வாசிக்கிறோம். அவரை அடித்து காயப்படுத்தி அவரை பிடித்து அதாவது அரசாங்கத்திலே கொண்டு போய் அவரை விசாரித்து மிகவும் அவரை ஏளனப்படுத்தினார்கள். நேரத்துல வாசிக்கிறோம் அவருடைய சில சில மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 27வது அதிகாரம் 29வது வசனம் 27 ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோடை கொடுத்து அவர் முன்னாள் ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர்கள் குத்தி அந்த கோலை பிடித்து அவரை அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவரை உடுக்கிற மேலிய கல்வி அவருடைய அறையப்பட போகும் போது எல்லாரும் அவருடைய சிரசிலே முள்முடியை முள்ளினால் பின்னப்பட்ட ஒரு முள்முடியை அவருடைய சிரசில அடித்தார்கள். அவரை உமிழ்ந்து தூங்கினார்கள், மிகவும் ஏளனம் பண்ணினார்கள். நீ யூதருக்கு ராஜாவாக இருக்கிறவராக இருந்தால், நீ ஆண்டவராக இருந்தால், நீ உன்னை நான் ரட்சித்துக் கொள்ளும் ஏளனங்களை தூஷணங்களை செய்கிறார்கள். அதன் மத்தியில அவர் சிலுவையிலே கைகால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராக, சில சில முள்முடி சூட்டப்பட்டவராக, இதற்கு மேலாக அவரை ஈட்டியால் குத்தப்பட்டவராக, மிகவும் கொடூரமான ஒரு வேதனையான ஒரு நேரத்திலே அவர் நிற்கிறார். எந்த மனுஷனும் அந்த இடத்திலே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையில அவர் நிற்கும் பொழுது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே கடைசியாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்கள் நடுவிலே அவர் சொல்லுகிறார், இவரை இவ்வளவாய் துன்பப்படுத்தின மனிதர்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்து அன்பானவர், அருமையானவர். இந்த அன்பு அன்பை பற்றியே இயேசு அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த அன்பின் சுபாவத்தை கடைசி பெரியவர் சிலுவையின் கடைசி பெரியது அவர் தன்னை தானே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ள தேவன். அப்ப அவருடைய மனதுருக்கம், அன்பு சிலுவையிலே வரைக்கும் தன் ஜீவன் போகிற தேவன் வரைக்கும் அவர் அதை செய்து காண்பிக்கிறார். சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நான் செய்ததைத்தான் அவன் செய்ய கடவுள் என்று சொன்னார். அப்ப எல்லா காரியங்களையும் இந்த உலகத்திலே அவரே வாழ்ந்து காண்பித்தார். பொறுமை, தாழ்மை, அன்பு, மனதுருக்கம் என்ற அந்த போதனையை செய்த இயேசு அவ்வளவு இவ்வளவு அடிகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் சில சில உள்படி சூட்டப்பட்டு அவரை காயப்படுத்தி ஏளனப்படுத்தின அந்த இடத்துல கூட அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னி. இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களை பார்த்தால் அநேகருக்கு ஏளனமும் தூஷணமுமாக இருக்கு. எப்படி சிலுவையில நிறுத்தி கொண்டு ஏளனம் பண்ணி தூஷணம் பண்ணினார்களோ அதே போல கிறிஸ்தவர்களை பார்த்தா அவ்வளவு தூஷணமாக எண்ணுகிற காலத்தில் நாம இருக்கிறோம்.
ஆனால் நாம் எல்லாரும் ஒன்று செல்ல வேண்டிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவரை இவ்வளவாய் கொடுமைப்படுத்தின, வேதனைப்படுத்தின அந்த ஜனங்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னி சொல்லுகிறார். இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாகையால் செய்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிறவங்க, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த விடாதவங்க, அதை தடை செய்கிறவர்கள், இதெல்லாம் அவங்க இன்னதென்று தெரியாகையினாலே அறியாமையினாலே செய்கிறார்கள். இயேசு சொல்கிறார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடியினாலே இதை செய்கிறார்கள் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து கடைசி பரியந்தம் எல்லா பகைவர்களை யாரையும் அவர் கோபப்படல, யாரையும் பகைக்கு இயேசு சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னி, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாகையால் இவர்கள் செய்கிறது. எந்த சூழ்நிலை சொல்றார் இந்த வார்த்தைய? அவரை குத்தினவர்கள் பார்த்து, அவரை காயப்படுத்தினவர்களை பார்த்து, அவரை ஏளனம் பண்ணினவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னி. பொதுவா ஒரு மனுஷன் சாக போகிற நேரத்துல எல்லாருமே நிற்பாங்க, கடைசியா என்ன வார்த்தை சொல்றாங்க, இந்த வார்த்தை சொல்ல போறாங்க. அதே போல இயேசுவும் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட போகிற நேரத்துல எல்லா ஜனங்களும் சூழ்ந்து நிற்கும் பொழுது அவரை, அதாவது சிலுவையில் அவரை பார்க்கும் பொழுது அவரை ஏளனம் பண்ணுங்க, தூஷித்தவர்களை நிந்தித்தவர்கள் எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. சிலர் கண்ணீரோடு நிற்கிறாங்க, இவருக்கு இந்த வேதனையா இவருந்த பாடா அப்படின்னு நினைச்சு அவருடைய தாய் மற்றும் சகோதரர்கள் மற்றும் அநேக சூழ்ந்து நிற்கிறாங்க. எல்லா மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு கடைசி பரியந்தம் நாம் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும், மறக்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் நமக்கு விரோதி அல்ல, அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாக அவர்கள் செய்கிறார்கள் என்ற உணர்வு கிறிஸ்துவுக்கு வாழ்கிற எல்லாருக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே நம்ம எதிராளிகளை சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொன்னார். சத்துருக்களை சிலுவையிலையும் அவர் நேசித்தார். சத்துருக்களை நேசியுங்கள், சத்துருக்கள் ஒருவர் உங்களை துன்பப்படுத்தினால் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஒருவனுங்களை துன்பப்படுத்தினா அவனுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்ப சிலுவையில அவர் அதை செய்கிறார், இதாவே இவர்களுக்கு. அப்ப நம்மை துன்பப்படுத்துகிறவங்க நம்மளை வேதனைப்பட்டு இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை உலகமுக்கு மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு நாள். ஆனா சில சூழ்நிலைகள் மாறிவிட்டது முடியவில்லை. ஆனா இந்த போன்கள் மூலமாக இயேசுவை ஆராதிக்க ஒரு கிருபை ஆண்டோம். நாம் வந்து நினைக்க வேண்டும், சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே, அந்த செயல் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதுதான் சிலுவையின் ஞான ஏனென்றால் அவர் பாடு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமது சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாமோ அவர் தேவனால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இல்லை, அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியே அவருக்கு இந்த ஆக்கினை, அந்த கொடிய வேதனையின் மத்தியிலே இயேசு எங்களுக்கு இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாளியால் செய்கிறார்கள் என்ற கடைசி பரிந்து அவர் தன்னுடைய உயிரோடு இருக்கிற நாட்கள், அதாவது சுற்றி நடந்து ஊழியம் செய்த நாட்களில் என்னென்ன பேசினாரோ அது எல்லாவற்றையும் கடைசி நிமிஷம் வரையிலும் அவர் செய்து நிறைவேற்றினார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு, நல்ல ஒரு அன்பு, நல்ல ஜீவியம். அப்படி இருந்தால் இன்னும் தேவனுடைய நாமம் இந்த உலகம் வந்து மகிமைப்படும். கர்த்தர்களை அதிகமாக மென்மேலும் ஆசீர்வதித்து மகிமைப்படுவார். அவருடைய சிலுவையின் நிலையில் வருவோம். அவருடைய சிறுவை நிலையில் எல்லா இன்பமும் சமாதானமும் வாடி
கத்தருடைய நாம் பயப்படுவதாக இப்பொழுதும் இரண்டாவது வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். அருமையான பாஸ்டர் அருள் செல்வம் ஐயா, அநேகருக்கு தெரிந்திருக்கலாம் அவரை குறித்து. அவர் முழுநேரமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார். இப்பொழுது அவர் தேவனுடைய வார்த்தை கொண்டிருப்பார். இரண்டாம் வார்த்தை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு சொன்னதான வார்த்தைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கோம். ஒரு சிலுவையிலே குறித்த இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறேன் என்றார். இந்த இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்கிற நேரத்துல வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கல்வாரி சிலுவையிலே தன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்கு மத்தியிலே, தன்னை கிண்டல் செய்தவர்களுக்கு மத்தியிலே, வெறுத்தவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பிரியமான அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய பெரிய நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை எத்தனை உண்மையோ, அதே போல உடைய மரணத்திலே அவர் ஆத்ம பாரத்தோடு கூட தன்னை வெறுத்த, தன்னை அவமானப்படுத்தின, தன்னுடைய கிரியைகளை கேவலமாய் பேசின ஜனங்களுக்கு மத்தியிலே, ரெண்டு கல்வர்கள் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் சொன்ன அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை கிறிஸ்தவளாயிருக்கிற நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் தன்னுடைய கடைசி நேரத்திலே சிலுவையிலே சொன்னார் என்பதை யோசித்து பார்ப்போமே. ஆனால் அவருக்குள்ள இருந்த ஆத்ம பாரத்தை இது வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் அநேக பண்டிகைகளை கொண்டாடுகிறோம், அநேக காரியங்களை பேசுகிறோம், அநேக காரியங்களுக்காக போராடுகிறோம், அநேக காரியங்களை எண்ணி நாம் வேதனைப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் இந்த ஆத்ம ஆதாயத்தை குறித்ததான வேதனை நமக்குள்ள இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அன்பு தெய்வம் தன்னுடைய கடைசி நிமிஷத்துல வெளிப்படுத்தின காரியம், அவருடைய அடிசுவடுகளில் நடக்கிற அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் அவருடைய வாழ்க்கையின் தத்துவங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் நன்மை செய்கிறவராகவே உலகத்திலே சுற்றித் திரிந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, கவனமா கவனிக்க வேண்டும், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை பார்க்கக்கூடிய நேரத்திலே நாம் இல்லை, காதுள்ளவர்களா இருக்கிற நாம் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தெய்வம் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார், வியாதியிலே அகப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், நன்மை செய்தார், பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் இந்த தெய்வத்தை தான் இன்னைக்கு எல்லோரும் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அன்பு தேவ ஜனம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை நான் வாசிக்கிற பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கண்ணியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதுராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கனி கொடுக்கிற அனுபவத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் கனி கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஆண்டுடைய விருப்பம் 40 நாள் நாம் உபவாசித்து வேதனைப்படுத்தி நம்ம ஏதோ சோகம் உள்ளவர்களாய் காட்டிக்கொள்வது அல்ல, வருத்தப்படுகிறவளை போல காட்டிக்கொள்வது அல்ல, இந்த சிலுவையை ஏதோ ஒரு சோகத்தின் சின்னமாய் காட்டிக்கொள்வது அல்ல, கனி கொடுக்கிறவளாய் நாம் மாற வேண்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபையிலே இருந்து இன்னைக்கு நாம் பார்க்க முடியவில்லை. உலகத்திலே அநேக வருஷங்கள் நாம்
தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் சபைகளுக்குள்ளே. ஆனால் இன்றைக்கு அதை கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆகவே கேட்கிறவளாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற போது நிச்சயமாய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் நமக்கு தருவான். மத்தேயு 4:4 வாசிக்கிறோம், அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அநேக வார்த்தைகளை சொன்னார், இந்த ஜனம் கேட்கவில்லை. நமக்கும் கூட அநேக நேரத்திலே ஆண்டவர் ஆவியானவர் சபையிலே அநேக வார்த்தைகளை சொல்லியிருப்பார், நாம் கேட்டிருக்க மாட்டோம். இந்த வசனம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிற நாம் நம்மை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இத்தனை நாட்கள் நாம் வார்த்தைகளை கேட்டோமே, அந்த ஆத்ம பாரமுள்ளவர்களாக நாம் மாறி இருக்கிறோமா? அன்பு தேவ ஜனமே, இது கடைசி கொடிய காலம். வியாதிகளும் வேதனைகளும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உருவாகி இருக்கிற இந்த காலத்திலாவது சபை மனம் திரும்ப வேண்டும். மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு தோற்று போன வாழ்க்கையை விட்டு கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 2வது வார்த்தையாக இருக்கிற இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்கிற இந்த வார்த்தையை யோசித்து இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் ஆத்தும ஆதாயம் செய்வோம் என்று. சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சபைகளுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன நம்முடைய தெய்வம், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொன்னதுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்ன தெய்வம், கல்வாரி சிலுவையிலே ஆத்தும ஆதாயம் செய்கிறவராய் தன்னுடைய கடைசி நிமிஷத்திலே தன்னுடைய ஜீவன் போக போகிற நேரத்திலே தன்னோடு கூட இருந்த ஒரு கல்வனை, தன்னோடு கூட இருந்த தனக்கு விரோதமாய் பேசின அந்த ஜனங்களின் மத்தியிலே ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது பிரச்சனை இல்லை, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பிரச்சனை இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் நிறைவிலே பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்கிற போது ஒரு வார்த்தை கேட்கப்படும், நீ ஆயத்தப்படுத்தின ஆத்துமாக்கள் எத்தனை என்று. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஆகாய மண்டலத்தில் உள்ள பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல ஜொலிப்பான் என்று சொல்லி. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், சிலுவை தியானத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மை இப்படி பார்த்து சொல்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் சிலுவையின் காரியங்களை தியானிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைவாக ஒன்றை சொல்லி நான் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 5:25 வாசிக்கும் பொழுது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இன்றைக்கு ஒரு நிமிஷம் சார், இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆவியிலே செத்து போன நிலைமை, சபையிலே ஆராதிக்க முடியவில்லை. அநேக வீடுகளிலே இன்றைக்கு என்ன சத்தம் கேட்கிறது என்று தெரியவில்லை. அநேகர் இதை ஏதோ ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ரெஸ்ட் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். வசனம் அழகாய் சொல்லுகிறது, முதல்ல இருந்து வாசிங்க, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பிழைப்பார். இந்த கல்வன் ஞானஸ்நானம் பெறவில்லை, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு வேத சத்தியமும் இல்லை. அவன் அந்த நிமிஷம் வரையிலும் ஒரு கல்வனாய் இருந்தான். ஆனால் இந்த கல்வாரி அன்பின் இடத்துல வரும்போது, இந்த கல்வாரி அன்பு வெளிப்படுகிற போது, இந்த கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கின அந்த அன்பு தெய்வத்தின் முகத்தை அவன் நோக்கி பார்த்தபோது, அவன் அந்த தெய்வத்தின் இடத்துல இருக்கிற ரட்சிப்பை பார்த்தபோது, அவனுக்கு அந்த நாளிலே அவரோடு கூட பரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்தது. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், மரித்தோர் தேவகுமாரனுடைய மரித்து போயிருந்த ஆத்மாவிலே செத்து போயிருந்த பாவத்தின் சாபத்தால் செத்து போயிருந்த அந்த கல்வனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டான், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பான். அந்த வார்த்தை அவனுக்குள்ளே கடந்து வந்த போது, வாசிங்க,
மரித்தோர் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க, அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. நாம் நேற்று வரையிலும் எப்படி வாழ்ந்தோம் என்பது பிரச்சனை இல்லை. இந்த நெருக்கத்தின் காலத்திலே அவரை ஆராதிப்பதற்கு தடை இருக்கிற அந்த காலத்திலே, அந்த கல்வனை போல என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே, என் வாழ்க்கையின் கடைசி நிமிஷங்களுக்குள்ளாய் நான் இருக்கிறேன் என்கிற நிலைமையோடு கூட கல்வாரி சிலுவையில தொங்குகிற அந்த இயேசுவை இன்றைக்கு நோக்கி பார்ப்போமே. ஆனால் அவர் சொல்லுகிறதான வாக்காகிய இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்கிற வாக்கு நிறைவேறும்படி அந்த நிறைவேறுதலுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். வாசிங்க, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிழைக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்கள் பிழைப்பீர்கள் என்ற வார்த்தையோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படி இந்த வார்த்தையை சொல்லுகிற தெய்வம் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொன்ன அந்த வார்த்தை உடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறும் என்றால், இவர் ஒப்பற்ற ஒரு தெய்வம். இவரை நோக்கி பார்க்கிறோடைய வாழ்க்கையில நிச்சயமாய் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்கிற வாக்கு நிறைவேறும். ஆகவே அன்பு தெய்வத்திற்குள்ளாக இருந்த அந்த ஆத்தும பாரம், மனிதர்களை குறித்த கரிசனை, அழிந்து போகிற ஜனங்களை குறித்த ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். இவர் ஒப்பற்றவர், இயேசு பிறப்பிலே ஒப்பற்றவர், அவருடைய வாழ்க்கையிலே ஒப்பற்றவர். நாம் பார்க்கிறோம் அவர் வாழ்ந்த காலத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார், கிரமமாக ஆலயத்திலே சென்று தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றினார். வாழ்ந்த காலத்திலே பரிசுத்தத்திலே தன்னுடைய ஜீவியத்திலே தனக்கு உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதுலே தன்னுடைய ஜீவியத்திலே அவர் ஒப்பற்றவராயிருந்தார். அவருடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் ஜீவனை பெறுவீர்கள். அவருடைய கிரியைகளிலே எங்கெல்லாம் ஜனங்கள் மடிந்து போனார்களோ, எங்கெல்லாம் ஜனங்கள் வேதனையில் இருந்தார்களோ, எங்கெல்லாம் ஜனங்கள் பிசாசின் பிடியில் இருந்தார்களோ, எங்கெல்லாம் ஜனங்கள் வியாதியில் இருந்தார்களோ, அங்கே போய் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்தார். நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சத்தியமாயிருக்கிற இயேசு சொன்ன வார்த்தை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இந்த வார்த்தையின்படி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நாம் கிரியை செய்ய வேண்டும். அடுத்ததாக அவர் போதனையிலே ஒப்பற்றவராயிருந்தார். அவருடைய போதனைகள் மற்ற எந்த ஒரு மனுஷனை போலல்ல, எந்த ஒரு தெய்வத்தை போலல்ல, இவருடைய போதனைகள் ஒழுக்கத்தையும் பரிசுத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறதாக இருந்தது. இந்த போதனைகளை நாம் கடைபிடித்து வாழ்வோமே ஆனால் ஆண்டவர் சொன்னது போல இன்றைக்கு அவரோடு கூட பரதேசில் இருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நிறைவாக அதிகாரத்தில் அவர் ஒப்பற்றவர். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த நாட்களிலே இந்த தேசத்தில் இருக்கிற பயங்கரமான வியாதிகள் மறையும். இதை அரசாங்கமும் அதிகாரிகளும் ஜனங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் உள்ள வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நேரலையிலே எங்களோடு இணைந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவின் வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதி. இயேசு ஒப்பற்றவர் மரணத்திலே. அவர் பாருங்க, சிலுவையில தொங்கும் போது கூட தன்னுடைய ஜீவனை அவர் விட்டுவிடவில்லை. ஏழு வார்த்தைகளை அவரை நம்புகிற ஜனங்களுக்கு சொன்னார். இரண்டாவது வார்த்தை, முதலாவது வார்த்தை அருமையான அன்பு போதகர் அவர்கள் சொல்ல நாம் கேட்டோம். இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். அவருக்குள்ள இருந்த ஆத்தும வாரத்தை நமக்கு மறுபடியும் வலியுறுத்துகிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நம் இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இருந்தோம் என்றல்ல, நம்முடைய மரணத்திற்குள்ளாக இயேசுவின் மரணம் எப்படிப்பட்டது ஒப்பற்றதோ அதே போல கிறிஸ்தவனாய் இருக்க நான் என்னுடைய மரணத்துக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசுவை அழிந்து போகிற ஜனங்களுக்கு சொல்லி அவருக்குள்ள இருந்த ஆத்ம பாரத்தை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். நிறைவாக அவருடைய உயிர்த்தெழுதலிலே அவர் ஒப்பற்றவர். அதை நான் வருகிற உயிர்த்தெழுதல் பண்டிகையிலே
நாம் நிறைய காரியங்களை சிந்திப்போம். உயிர் சொல்லுதல் இன்றைக்கும் பேசப்படுகிறது. உலகத்திலே காலியாக இருக்கக்கூடிய கல்லறைக்கு சொந்தக்காரராக இருக்கிற தெய்வம் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்கிற இந்த வார்த்தையை நாம் யோசித்து, ஏதோ வாழ்ந்தோம் என்றல்ல, இந்த தெய்வத்தை போல ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்கு பாரம் உள்ளவர்களாய் தரிசனம் உள்ளவர்களாய் சபைகள் மாறட்டும். இது நமக்கு சபைகள் கூடி ஆராதிப்பதற்குரிய காலம் இல்லை என்று சொன்னாலும், இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரை பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்லுவோம். நிச்சயமாய் கல்வாரி சிலுவையில வெளிப்பட்ட அந்த அன்பு நமக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, நம்முடைய தேசத்துல வெளிப்படும். இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் கல்வாரி சிலுவையில் அண்டையில் வந்து என்னை நினையும் ஆண்டவரே என்று சொல்லுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஆகவே தேவ ஜனமாயிருக்கிற நாம் இந்த நாட்களிலே ஆத்தும பாரத்தோடு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை யோசித்து, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையை யோசித்து, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய நண்பர்களாய், நமக்கு தெரிந்தவர்களாய், நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற இயேசுவை தெரியாத ஜனங்களுக்காக பாரமுள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து நமக்கும் பரலோகத்தில் இருக்கிற சாக்கியத்தை தந்து, நாம் ஜெபிக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கும் இந்த சாக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் நாம் மூன்றாவது வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். அருமையான பென்ஸ் மேடம் அவர்கள் அவங்க ஒரு ஸ்கூல் நடத்தி வருவாங்க. வருஷம் வருஷம் வீட்டுக்கு வந்து அவர்கள் இந்த செய்திகளை கொடுப்பார்கள். வருடத்திலையும் அதே போல இந்த காணொலி மூலமாக அவர் வார்த்தையை கொண்டு வருவார். நம்மளுடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 19 வசனம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றி கொண்டான். நம்ம நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வெள்ளிக்கிழமைகளை நம்ம சந்தித்திருக்கோம். அதன் புதியத வெள்ளியை நாங்கள் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வெளியில இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையில நம்ம ஒருத்தர் சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த மூணாவது கருத்தை நம்ம தியானிக்கும் போது, முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை பரதேசிக்கு
கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. மூன்றாவது வார்த்தை அன்பா இருந்த தாய்க்கும் அவளுடைய காலங்களுக்கு சொந்தமா இருக்க போகிற மகனை தந்த வார்த்தை. இந்த இடத்துல அவர் வந்து ஸ்திரீயே அப்படின்னு ஒரு பதத்தை உருவாக்க பண்றாரு. ஏன் ஸ்திரீயேன்னு சொல்றாரு? அம்மா தாயே எத்தனையோ அருமையான வார்த்தைகள் இருக்கு, ஆனா ஸ்திரீ அப்படிங்கிற வார்த்தை யூதர் இதுபடி பெண்ணே அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஏன் தாய பெண்ணே கூப்பிடுறாரு? அவருக்கு என்ன தாய் தாய்கிட்ட அன்பு இல்லையா? தாய் அன்புன்றது அவருக்கு இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வேத வசனத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா அவர் தாயின் மீது அன்பாக இருந்தார், அக்கறையாக இருந்தார். அவரோட கடமையை முடிக்கணும்ன்ற எண்ணத்தோட இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது அவரு யார தாய் அப்படிங்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மத்தேயு 12:50 பாருங்க. பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறார். தாயும் சகோதரமும் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர் சொல்ற வார்த்தை பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும். அப்ப தாயை பத்தி அவருக்கு அக்கறை இல்லையா? சகோதரரை பத்தி அக்கறை இல்லையா? உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு அவருக்கு அர்த்தம் இல்லையா அப்படின்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அடுத்து நம்ம ரெண்டாவது ஒரு வார்த்தையும் பார்க்கணும். அது லூக்கா 8:21 இருக்கு. தேவ வசனத்தை கேட்டு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறார்கள் சொல்லுவார். தாயும் சகோதரமா இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப பரலோகத்தின் சித்தின்படி செய்கிறவர்களும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களும் தாயும் தகப்பனமா இருக்கிறார்கள். அப்படி தாயும் தகப்பனமா இருக்கும்போது அப்படி ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தார். தாய்க்கும் அவருக்கும் இடையில பெரிய இடைவெளி இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்குள்ள மனசுல வாழலாம். அவருக்கு எல்லாம் அறிந்தவர். தனக்கு என்ன நேர போகுது, என்ன சம்பவிக்க போகுது எல்லாமே அவருக்கு தெரியும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியிருந்தவராக அவர் உலகத்துக்கு வரும்போது தான் சிலுவையில அறையப்படுவார், அதுல சித்திரவதைப்பட்டு அவர் கொல்லப்படுவார், மீண்டும் 3rd உயிர்ந்தெழுப்பார் என்று எல்லா இதுவும் அவருக்கு தெரியும். தெரிந்த போதிலும் அவர் தாயிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவார், சோசியல் டிஸ்டன்சிங். பாருங்க இப்ப நம்ம எப்படி இருக்கோம், சோசியல் டிஸ்டன்சிங். உண்மையிலே அந்த அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், பெண்ணே ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதனால அவருக்கு அக்கறையோ தாய் மேல அன்போ இல்லையோ நம்ம எடுத்துக்கிறோம்னா அவர் உலக பிரகாரமான தாய்க்கு என்ன செய்யணுமோ அதை அக்கறையோட செய்யணும் அப்படிங்கிறனால தான் 3rd வார்த்தையை வந்து அவர் சிலுவையில் பண்ணுகிறார். அதாவது தாயையும் தாப்பனையும் நம்ம கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது அது பிள்ளைகளோட கடமை அப்படிங்கிற உணர்த்தும் விதமாக ஒரு முன்மாதிரியான வார்த்தையாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மரியாதையோட நிலைமை எப்படி இருக்குங்க? அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவர் வந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர். அது மட்டும் இல்ல, அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக அவள் வாழ்ந்திருந்தார். இரட்சகரை 10 வந்து அவர் நான் அவரை பாதுகாத்து அவருடைய பணியில எல்லாத்தையும் அவர் கூட இருந்து அவரோட எல்லா காரியங்களிலும் ஈடுபட்ட ஒரு மனுஷன். சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க தேவாலயத்துக்கு போறாங்க, இயேசு அங்க காணாம போயிடுறாரு. அந்த நேரத்துல ஒரு தாயோட அன்பை நம்ம அங்க பாக்குறோம். தேடி அலைஞ்சு போகும்போது அவர் சொல்றாரு, நான் என்ன பிதாவுக்கு அடுத்த வேலைகள்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இத சொல்லும் போது அவர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா
ஆண்டவருக்கு அவர் வந்து அவங்க தேவனுடைய திட்டத்தை செய்ய வந்தவர் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கானாவூர் கல்யாணத்துல பார்த்தோம்னா என்ன செய்யறாரு, என்ன ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, ஆனா அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, அவரோட வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஆறு கச்சாரி அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவரோட வேலை தேவ சித்தம் இன்னது என்பதை அவர் புரிந்த ஒரு ஸ்திரீயாக அவர் இருக்க. அடுத்து சிமியோனோட வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். சிமியோன் அந்த குழந்தை கையில் ஏந்திட்டு இயேசு சிறியவராயிருக்கும் போது அவரை அந்த தேவாலயத்தை கஷ்டப்படும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, உன் இதயத்தையும் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் ஊடுருவிப்போம். அப்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைக்குள்ளாக உன்னுடைய ஆத்மா கடந்து போகுங்கிறத அவர் நல்லா கிளியரா சொல்றாரு. என்னைக்கு ஒரு தாய் கிட்ட போய் உன்னுடைய ஆத்மா ஒரு பட்டையை ஊடுருவி போகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் என்ன நினைச்சு வைப்பான், இந்த மனசுக்குள்ள வச்சு அவர் சிந்தனை பண்ணி கொண்டு தேவனுடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக அவர் மாற்றிக்கொண்டார். ஒரு தாய்க்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன சொன்னா, எந்த மாதிரி சூழ்நிலையும் பெண்கள் வந்து சமாளிப்பாங்க, தாய்மார் சமாளிப்பாங்க நமக்கு தெரியும், ஆனா அவங்களால மனதுக்குள்ள நினைக்க கூடாத நினைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா, ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிற நேரம், இறப்பை அவருடைய இறப்பை காண்கிற நேரம் வந்து அவருடைய மோசமான ஒரு அப்படி ஒரு நிலைமைக்குள்ளாக மாரியாள் தந்து கொண்டிருக்கிறார். அப்படி செல்லும்போது அவங்களுடைய மனதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம், கல்வரோட ஒருவராக அவரை ஒரு பாவம் செய்யாத ஒரு மகனை சிலுவையில சித்திரவதை கீழ் அவர் இறந்து போக போறாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில சிலுவை நடிந்த வந்து அந்த மகனுக்காக காத்திருக்கிற ஒரு தாயோட மனநிலை இன்னைக்கு நம்மளுடைய தாயோட கஷ்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, நம்மளுடைய தாப்பனோட கஷ்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டா நிறைய பேர் சொல்லிட்டோம்னா இல்லதான் சொல்லணும். ஆனா இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்துக் கொள்கிறார். அப்படி சிலுவை நடியில இருந்த தாயை பார்த்து சொல்ற, ஸ்திரீயே அதோ உன் மகன், ஸ்திரீயே அதோ உன் மகன், உன்னோட மகன் இங்க இருக்காது, நீ என்னை நோக்கி பார்க்காத, உனக்கு உலகப்பிரகமான இன்னொரு மகனா நான் தாரேன், என்னோட கடமையை தனக்கு அன்பா இருந்த சீஷனுக்கு மாற்றி விடுறாரு, அன்பா இருந்த சீஷனுக்கு ஒரு கடமையை கொடுக்குறாரு, என் தாயை நீ ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, உன்னோட தாகம் ஸ்திரீயே இதோ மகன், சீஷனே இதோ உன் தாய், தாய் அவன்கிட்ட ஒப்படைக்கிறார். இந்த தாய் வந்து எவ்வளவு கெட்டிப்பட்டது, எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்ன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ரெண்டு பிள்ளைங்க பேசிட்டு இருந்தாங்க, குட்டி பசங்க ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு பசங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு சொன்னா, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கலப்பா, எனக்கு எங்க அம்மா பார்க்கவே பிடிக்கல, ஏன் அவங்க அம்மா அவ்வளோ சுத்தரவரை பண்றாங்க, அவங்க அடிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல எங்க அம்மாவை பார்க்க எனக்கு பிடிக்கல, அவங்க அருவருப்பான தோற்றம் எனக்கு புரியல், எனக்கு அவங்க பிடிக்கவே இல்லை, எங்க அம்மாவை எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அழகா இருந்தாலும் அழகா இல்லாட்டாலும் அம்மா அம்மா தான் பாருங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு போறா, வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அழகா டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பாடு எல்லாம் குடிச்சிருக்காங்க, என்னென்னமோ பண்றாங்க, ஆனா அவங்க பேர் எழுந்து எழுந்து உள்ளுறாங்க. அந்த தாய் கேட்டாங்க, மகளே நான் உனக்கு என்ன செஞ்சேன், எதுக்காக வேண்டி என்றோ எதுக்குள்ளோட இருக்க, எதுக்காக இப்படி நடக்கிறேன், ஏமா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா மாதிரிலாம் எவ்வளவு அழகழகா இருக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் இவ்வளவு அவலட்சமா அருவருப்பா இருக்க, உன்னைய அவலட்சமான உன்னைய தாய்னே சொல்லிக்கிறேன், வெக்கமா இருக்கு, வெளியில யாத்தையுமே எங்க அம்மாவை கொண்டு கூட்டிட்டு போறது எனக்கு வெக்கமா இருக்கு, உன்னோட தெருவுல நடக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அம்மா எடுத்தாங்க, ஒரு அறிவுரை எடுத்தாங்க, எடுத்து அவங்களுடைய கல்யாண போட்டோவை காட்டுறாங்க, மகளே பாரு இதுதான் நானு கல்யாணத்தோட நான் எப்படி இருந்தேன் பாரு பாக்குறாங்க, அவ்வளவு ஒரு சௌந்தரியமான ஒரு ரூபம் வந்து அம்மாவுக்கு. அப்ப கேக்குறா, ஏமா எதுக்கு இப்படி ஆயிட்டீங்க, மாணி திரு பிள்ளைய இருக்கிறப்போ உன்னோட தொட்டியில தீப்பத்தி, நான் உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தீப்பத்தின தொட்டிக்குள்ள நான் போனேன், அந்த பாப்பம் கை எல்லாமே ஒழுங்கு போச்சு, ஆனா நான் அவளை காப்பாத்திட்டேன், இப்பதான் நினைச்சா இந்த அவலட்சணமான மூர்த்தி தான் நம்மளை காப்பாத்தணும், இந்த அவலட்சணம் தான் நம்மளை காப்பாத்தினது, இந்த தாய் அன்பு எவ்வளவு பெரியது,
அப்படிங்கறத ஃபீல் பண்ணி எனக்கு அவர் சொன்னா, அம்மா இப்பதாம்மா தெரியாது, மக்க தாய நான் எந்த தியாகமும் செய்யல, ஆனா நீங்க எனக்காண்டி என்னோட நான் வாழ்க்காண்டி உங்க வாழ்க்கையிலே தியாகம் பண்ணிருக்கீங்க, நீங்கதான் இருக்கிறதே உலகத்துக்கே அழகான அம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசிட்டா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த தாய் அன்பை வந்து வெளிக்காதவங்களா இருக்கிறோம், நிறைய பேர் இந்த தாய் அன்பை வந்து வெளிக்க வெளியில காமிக்கிற அன்பை வந்து நம்ம அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் பண்ணின தப்பு இதுதான். ஆனா எபேசியர் ஆறு பிள்ளைகளே, பெற்றார் கத்தருக்குள் கீழ்படி, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்படி. நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நம்ம வளர்க்க வேண்டிய விஷயம் கீழ்படி, நம்மளை பிள்ளைகளுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கீழ்படி. இன்னைக்கு தாய்க்கு தகப்பனுக்கு கீழ்படியதுனா நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க பாருங்க, கொலோசியர் 3:20 எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்லியிருக்கு, நீ பெற்றோர்கள பெற்றாரே பெற்றாருக்கு கீழ்படிதல் தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான விஷயம் பெற்றாருக்கு வந்து கீழ்படிதல் தேவனுக்கு பிரியமானது. நம்ம பிள்ளைங்களுக்கு தேவனுக்கு பிரியமான விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். முக்கியமா பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும் தேவனோடது இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும், தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு பெற்றாரை நாம் கனப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இளம் வயதுல வந்து தாயை தகப்பனையும் என்ன செய்யல கனப்படுத்தன, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யறதுங்க. சரி, அப்படிதான் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அடுத்த வயதுக்கு தாயை தகப்பன்ன அலட்சியப்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறோம், வரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், ஆனா தாயை பத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் கூட பேசுறது நம்ம நேரம். அப்படிப்பட்ட தாயை நம்ம என்ன செய்யறோம், அவங்க சொல்றது எதையுமே நம்ம கண்டுக்கிறது இல்லை, அந்த மாதிரிதான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற நீதிமொழிகளை எடுத்து பாருங்க, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் அமைந்து போகும். இன்னைக்கு நிறைய பேர் தாயை தகப்பனை தூஷிக்கிறவங்க இருக்கும். நீ எனக்கு என்ன பண்ண, நீ என்ன செஞ்ச, எனக்கு என்ன சேர்த்து வச்ச, என் வாழ்க்கை இருக்கிறது நீங்கதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுற பிள்ளைங்க உண்டு. இப்படி அநேகருக்கு இடையில கடவுள் சொல்ற வார்த்தைகள் தாய் தாப்பை தூஷிக்கிறவங்களை காரிலுள்ள காரியம். நம்ம சாதாரண நினைக்கலாம், இருள் என்ன பண்ணா ஒரு எலக்ட்ரிக் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம காரியத்துக்கு வந்து நரகத்துக்கு நேராக கொண்டு போகிற இருள், அந்த இருளத்தான் அப்ப நம்முடைய தீபம் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணலாம், எத்தனை பேருக்கு நல்லவங்களா இருக்கலாம், ஆனா தாயின் தவப்பிலே யூசிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்குமே அடையக்கூடாத இடத்தை நரகத்துக்கு போகணும் அப்படின்னு நல்ல சொல்ல. அதுக்கு மாறில வயதானவர்கள் தாயின் தாப்பனும் வயதாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தாங்க, அதாவது கொஞ்சம் வயசான மக்கள் பொது மக்கள். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, உங்க பிள்ளைங்கலாம் எங்க இருக்கு, என் பிள்ளைங்களாம் என் கூடயேதான் இருக்காங்க, நாங்க எல்லாம் ஒரே குடும்பமா ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்கோம், எல்லாரும் என் கூட இருக்கான், ஒரு பையன் வீட்டுல இருக்கான், இன்னொரு பொண்ணு அவர் இதுல வருவாய்த்துறையில இருக்கா, எல்லாரும் நாங்க எல்லாம் ஒன்றா ஒரே குடும்பமா இருக்கியா, உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஐயா என்னோட மூத்த பொண்ணு நியூ ஜெர்சியில பண்றான், என்னோட இளைய பொண்ணு எங்க இருக்கா, ஆஸ்திரேலியால சிட்னியில இருக்கு, என் மகன் அபுதாபியில இருக்கான், ஆக மூணு பேரும் நல்லா செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க, ஐயா நீங்க நான் இங்கேதான் மெட்ராஸ் தான் இருக்கேன், உங்க வைஃப் எங்களுக்கு உங்க போய் 15 வருஷம் ஆச்சு, அப்போ எப்படி இருக்கீங்க, அனாதையா இருக்கீங்களா, பாருங்க இன்னைக்கு நிலைமை சொல்லுதான், நிறைய முடியோர் என்ன செய்யறோம், நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு இடத்த அடையணும்னு சொல்லி நம்மள எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க இங்க இங்க இருக்கோ அந்த நேரத்துல குடிச்சு அவங்களுக்கு கொண்டு போய் பெரிய நிலவரத்துல இருக்கணும், பெரிய இடத்துல இருக்கணும். ஆனா பாருங்க வயதான நிலவரத்தை
கடைசியில அனாதையா நிறைய பேர் பெற்றோர் இல்லாத பெற்றோர் யோசிக்கிறோம், வயதானவர்கள் யோசிக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்த்துக்கோமா அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முதல் காரணம், நம்ம பணத்தை நாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலை, சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம், நிறைய சம்பாதி பாருங்க. நம்ம எங்க உட்காந்துருக்கோம்? வீட்டுக்குள்ள ஒத்த அரசியல தனியா உட்காந்துருக்கோம் பாருங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம பணத்தை தேடி தேடி போடணும். இன்னைக்கு நிறைய நேரம் இருக்கு, நேரம் இல்லை நேரம் இல்லை. அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசக்கூட நமக்கு நேரம் இல்லை. பிள்ளைகிட்ட பெற்றோருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. அப்படி நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை, பணத்தையும் நிதியும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். நிறைய நேரத்துல நம்மளுடைய பெற்றோர் என்ன எதிர்பார்க்கறாங்க, பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது நம்ம புரிந்து கொள்ளல. நிறைய நேரத்துல எதிர்பார்ப்புள்ள புரிதல் இல்லாததுனால நிறைய குடும்பங்கள் தவிர்க்கு. அதனால நம்மளுடைய நாட்டுல, அதாவது தாய் தாப்பனையும் கணம் பண்ணுறதுல, தாய் தாப்பனையும் பிள்ளைகளையும் சேர்த்து குடும்பமா இருக்கிறதுல நம்ம பாரி மாதிரி கிடையாது. ஒரு வயசானவனே பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு போயிடலாம், அவங்க சம்பாதிச்சுட்டு அவங்க தனியா இருக்கலாம், எல்லாரும் ஒரு கூடையில இருப்பாங்க. ஆனா நம்ம கலாச்சாரம் என்ன, நம்ம பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து பெரிய வயது வரைக்கும் நம்ம பெற்றோர் தாங்குகிறோம். பெற்றோர் பெரியவரான பிறகு பிள்ளைகளை தாங்குகிறோம், பிள்ளைகள் பெற்றோரை தாங்குகிறோம். இப்படி ஒரு கலாச்சாரமான ஒரு நாட்டில இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமறிவு வீட்டுக்குள்ளேயே சோசியல் டிஸ்டன்ஸ். இப்ப சோசியல் டிஸ்டன்சிங்க பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, ஏற்கனவே அப்படித்தாங்க இருந்துச்சு. யார் மகை யாரு பெற்றோரோட பேசினா, பெற்றோர் யாரு பேசினாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா இருந்தாலும் சோசியல் டிஸ்டன்சிங். அவரவர் அவரோட செல்போனை டிவி அவங்களுக்கு என்ன வேணும் அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கவர்மெண்ட் சோசியல் டிஸ்டன்சிங் சொன்னாங்க, ஆனா எல்லா குடும்பத்துக்குள்ளையும் ஏற்கனவே சோசியல் டிஸ்டன்சிங் இருக்கு. இந்த சோசியல் டிஸ்டன்சிங் என்னைக்கு குறையும், அன்னைக்கு தான் நம்மளுடைய கலாச்சாரம், நம்முடைய பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு போகணும். ஏசு கிறிஸ்துவால் தான் உங்களுடைய தாய் தாவதற்கான அதுல ஒரு முன்மாதிரியை காட்டுங்க, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நடத்து. கிறிஸ்தவர்களாகி நாம் இல்லை நம்ம பல புரிஞ்சுக்கணும். மாமியார் மருமகளுக்கு பிடிக்காது, மருமகளை மாமியாருக்கு பிடிக்காது, மருமகள மாமியாருக்கு பிடிக்காது. இப்படியாக ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் ஒரு புரிதலான வாழ்க்கையை வாழ வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சிக்ஷிக்கணும், கண்காணிக்கணும், ஆனா அவளை கடுமையாய் நடக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிப்பு, இதுதான் நம்ம இம்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழணும் ஏற்று கிறிஸ்து மூன்றாவது வசனம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை மாறுபட்டதாக இருந்தால் இந்த நாளிகள் நம்ம மாற்றிக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சிறுவையில் கொடுக்கப்பட்ட மூன்றாவது வார்த்தை நம்மளுடைய சமுதாய நலனுக்காகவும் கொடுக்கப்பட்ட வார்த்தை, நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, நம்முடைய தாய் தகவலை கனப்படுத்துறத நம்ம குறைந்து போகாத நினைத்து நமக்கு ஆண்டவர் உண்மாதியாக கொடுத்த வார்த்தை என்று நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வார்த்தையை கை கொண்டு ஆம். கரங்களிலே என்றும் நடக்கும் பாடுங்கள் எப்போதும் நினைத்தார்
நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நான்காவது வார்த்தை ஏலி ஏலி சபக்தானா என்ற அந்த ஒரு குறைத்த சத்தத்தோடு ஆண்டவர் சொன்ன அந்த முன்மொழியை நம்முடைய இணைப்புல வந்திருக்கிற அருமையான நெகேமியா ஐயா, அவர் திருநெல்வேலியிலே ஊழியம் செய்து வருகிறார். முழு நேர ஊழியராக அவர் அநேக நாட்களிலே எங்களோடு ஜெபத்துல இணைந்து இருக்கிற தேவ மனுஷன். நாங்க 10 மணிக்கு நாங்க அந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ணோம்னா 1 மணி 2 மணி வரைக்கும் அந்த ஜெபத்துல கூட எந்த நேரத்துல ஜெபிக்க கூப்பிட்டாலும் அவர் உடனே நானும் வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன். அவரும் இப்ப நம்மளுடைய இணைந்து இருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன். இப்படிப்பட்ட நல்ல தேவ மனிதர்கள் இணைந்து இந்த ஆராதனை நடத்துவதற்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்குள்ளே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போதும் நெகேமியாவையா இதை தொடர்ந்து வார்த்தைகளை நான்காவது வார்த்தையை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் நான்காவது வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். கர்த்தராகிய தேவன் 3 வார்த்தைகளை அருமையான தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பேசினார். குறிப்பாக மன்னிப்பு, ரட்சிப்பு, அன்பு என்ற ஒரு தலைப்பிலே தன்னுடைய வார்த்தைகளை அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பேசினார்கள். இப்பொழுதும் நான்காவது வார்த்தையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். மத்தேயு 23:45-46 வசனத்திலே தன்னுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 9:00 இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று அர்த்தமாம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையை 15:00 நீங்களும் நானும் வாசிக்க முடியும். கர்த்தருடைய கரம்தாமே இந்நாளில் கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாய் கடந்து வரும்படியாக நாம் ஒரு விஷய நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒரே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி இருந்த இடத்திலே ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீர் ஏற்படுத்தி தந்ததற்காக ராஜாவாகிய தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூயாவியானவர் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இப்படி வார்த்தை இப்படி சொல்லுகிறதல்லவா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவினுடைய ஆவியானவர் என்று சொன்னது போல நீரே பேசும், என்னை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, பாவம் இல்லாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார். 2வது ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2வது தலைப்பு என்ன என்று சொன்னால், அங்கே கர்த்தருடைய வார்த்தையிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை, அங்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டவராய் காணப்பட்டார். 3வதாக, நாம் பிதாவோடு இணைக்கும் பாக்கியத்தை இயேசு நமக்கு பெற்று தந்தார். இந்த 3 தலைப்பிலே சில காரியங்களை சுருக்கமாக நாம் பார்க்க விரும்புகிறோம். குறிப்பாக யோவான் 1:30 வசனத்துல யோவான் ஆண்டவரை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது, அவர் ஞானஸ்தானம் பெற வரும் பொழுது அவன் இப்படி அறிமுகப்படுத்துகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாகவே இந்த பூமிக்கு அவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, அவரை எப்படி யோவான் ஸ்நானன் அறிமுகப்படுத்துகிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக, அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாகவே அவரை பெத்தவாரா என்ற இடத்திலே நடைபெற்ற அந்த காரியத்துல யோர்தான் நதி அருகில இருந்த பொழுது அவன் ஆண்டவரை குறித்து அங்கே அறிமுகப்படுத்துகிறதை நான் பார்க்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, ஏலி 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 லாமா
சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு அவர் கூப்பிட்டாராம். அதற்கு தமிழில என்ன அர்த்தம் மொழிபெயர்ப்பட்டிருக்கிறது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? ஏழு வசனங்களிலும் மிக முக்கியமான ஒரு வசனமாக இது பார்க்கப்படுகிறது. காரணம், நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் இந்த வசனத்துல நிறைவேறி முடித்ததை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், எந்த நோக்கத்திற்காக இந்த மனுக்குளத்துல மனித அவதாரம் எடுத்து தேவகுமாரனாகிய தேவன் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு தேவன் வந்தாரோ, அந்த நோக்கம் இந்த வசனத்துல நிறைவேறி முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், மனிதர்களாகிய நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாகவும், மனிதர்களாகிய நம்மை நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாகவும் தேவ குமாரன் இன்றைக்கு மனித அவதாரம் எடுத்து, தேவனாய் இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. 21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படி, நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பிதாவாகிய தேவன் பாவமே அறியாத அவரை பாவமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அவர் பாவமாக்கப்படணும்? நீதிமொழிகள் 8:27 நீங்கள் 30 வரையிலும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. அவர் வானங்களை படைக்கையில், அவர் நான் அங்கே இருந்தேன், அவர் சமுத்திரத்தை பிளாசத்தை வட்டணிக்கையிலும், உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதில் எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரத்தை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் நித்தம் மனமகிழ்ச்சியாயிருந்து அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அங்கே நீதிமொழிகள் 8:27-30 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். அப்படியானால் இந்த மனுக்குளத்துக்கு ஒரு மீட்பு தேவைப்படுகிறது. இந்த மனுக்குளத்துக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். பிதாவோடு இருந்த அந்த தேவ குமாரன் ஆகிய அந்த வார்த்தையை மனு உருவிலே ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். எதற்காக? தான் இந்த பூமிக்கு வர முடியாது என்ற காரணத்தினால் தன்னுடைய சரீரத்திலிருந்து தன்னொத்த தன்னை போல அவதாரமுள்ள தன்னுடைய வார்த்தையை மனித அவதாரமாக இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? 33.5 இந்த பூமியிலே தேவகுமாரனாகிய இயேசு மனுஷகுமாரனாக வாழ்ந்த பொழுதிலும் அவர் 3.5 தான் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அந்த 3.5 ஊழியத்திலும் அவர் சொன்ன காரியம், நான் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நியாய பிரமாணங்களை ஆனாலும் நிறைவேற்ற வந்தேனே அன்றி அவற்றை அழிக்க வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்ட தேவகுமாரன் அவர் சிலுவையிலே தொங்கின பிறகுதான் புறஜாதிகளுக்கு அவர் மூலமாய் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். உங்களுடைய என்னுடைய பாவத்தை ஆண்டவராகிய இயேசு தன் சரீரத்தில ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன், இதில் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் அன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய இயேசு தன்னுடைய சரீரத்துல உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டதினாலே தான் இன்றைக்கு நமக்கு ஒரு மீட்பு கிடைத்திருக்கிறது. அந்த இரட்சகர் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு கிடைத்திருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமே இல்லாத அவர், பாவமே இல்லாத அவர் நமக்காக
பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், சில தெய்வத்தை பற்றி அறியாத சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலனா பரலோகம் போக முடியாது என்று சிலர் சொல்லுகிறார்கள். சில தவறான உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர், பாவம் என்று சொன்னாலே என்னவென்று தெரியாத அவரை உங்களுக்காக, எனக்காக, உலகத்தில் உள்ள சர்வ மக்களுக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்பி அவரை தம் உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொள்ள செய்தார். காரணம், அவருடைய சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய முன்னோருடைய பாவங்கள், நம் பின்வரக்கூடிய சந்ததியுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், யோவான் 8:46 அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் எவன் ஒருவன் பாவம் உண்டு என்று உங்களால் சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இயேசுவின் இடத்துல பரிசேயர் வந்தார்கள், சதுசேயர் வந்தார்கள், அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க எத்தனையோ முறை அவர்கள் எத்தனித்த பொழுதும் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல அவர்கள் ஒரு பாவத்தையும் காண முடியவில்லை, ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. காரணம், ஒரு தேவகுமாரன், அவர் பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவகுமாரன். நீங்களும் நானும் சரீரத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், கல்வாரி நாயகனாம் இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டபடியினால், தம்முடைய எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டபடியினாலே தான் இன்றைக்கு நாம் தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த இரட்சகராம் இயேசுடைய கிருபையினாலே, அவருடைய மீட்பினாலே தான் இன்றைக்கு இந்த அடிமைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற கோடான கோடி ஜனங்களுக்கு இரட்சிப்பின் நிச்சயம் கிடைத்திருக்கிறது, இரட்சிப்பின் ஒரு அன்பு, அந்த இரட்சிப்பினுடைய ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய மகா பெரிய தயவு என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார், பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். ஏன், நீங்களும் நானும் இந்த பூமியில வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றணும். வேதம் சொல்லுகிறது, இந்த தொழுவத்திலே மாத்திரம் அல்ல, வேறே தொழுவத்திலும் எனக்கு ஆண்டுகள் உண்டு, அவைகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம், வருடத்துல ஒரு முறை இப்படிப்பட்ட லெந்து நாட்களில் கேட்கிறோம். ஆனால் இதை அறியாத எத்தனையோ கூட்ட ஜனங்கள் வெளியே நிற்கிறார்கள், தொழுவத்துக்கு வெளியே நிற்கிறார்கள். ஆகையினால் தேவஜனமே, கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பிள்ளைகளே, நான் உங்களை ரட்சித்தேன், நான் உங்களை அபிஷேகித்தேன், நான் என்னுடைய ரத்தத்தால் உங்களுடைய பாவங்களை கழுவினேன். ஆனால் என்னை அறியாத கோடா கோடி ஜனங்கள் வெளியே நிற்கிறதே, அவர்களும் என் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று என் ஏக்கத்தை நீங்கள் அறிவீர்களோ, என் எண்ணத்தை நீங்கள் அறிவீர்களோ என்று சொல்லி அங்களாய்ப்போடு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அறியாத ஜனம், இன்றைக்கு கோடா கோடியாய் தெய்வம் அல்லாதவர்களை தெய்வம் என்று சொல்லி இன்றைக்கு வெளியே நிற்கிறது, அவர்களையும் தன்னுடைய மந்தைக்குள் சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்திலே தயவாய் மன உருக்கத்தோடு அவர் ஏங்கி நிற்கிறார். இதை செய்ய முன் வருகிற தேவ பிள்ளைகள் மாத்திரமல்ல, விசுவாசிகளையும் சபைகளையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். தேவ ஜனமே, இதற்காகத்தான் பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார், பாவம் அறியாத என் தெய்வம் பாவமாக்கப்பட்டார். இரண்டாவதாக அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, யோவான் 8:16, நான் தனித்திருக்கவில்லை, நான் என்னை அனுப்பின பிதாவுமாக ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஏன், இரண்டாவது
நாம் பார்க்கிற காரியம், பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் மறைக்கப்பட்டது? ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கிற்று. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள், நம்முடைய நினைவுகளிலே வருகிற பல்வேறு வகையான போராட்டங்கள், கசப்பான எண்ணங்கள் நம்மை தேவனோடு இணைக்க முடியாதபடி, அந்த பாவம் எல்லாம் அவருடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டபடியினாலே அவரால் பிதாவை பார்க்க முடியல, அவரால் பிதாவை பார்க்க முடியல. இரண்டாவது காரியம், பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் மறைக்கப்பட்டிருந்தது? உங்களுடைய அக்கிரமமோ என்னுடைய அக்கிரமமோ உலகத்தாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் பிதாவை பார்க்க முடியல. ஏன்னா அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் பரிசுத்தமுள்ளவர். ஆகையினால் இந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் எப்பொழுது பிதாவோடு இருந்து பிதாவோடு வாழ்ந்து பூமியில நான் எப்பொழுதும் பிதாவுக்கு ஏற்றவைகளை செய்கிறபடியினால் பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்லி எப்பொழுதும் தம்முடைய சீஷரிடத்திலும் தம்முடைய ஜனங்களை தன்னை பின்பற்றுகிற ஜனங்களிடத்திலும் சொன்ன தேவகுமாரனாகிய இயேசு இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதாவுடைய முகத்தை பார்க்கிறார். பிதாவுடைய முகம் அவருக்கு தெரியல, பிதாவுடைய முகத்தை பார்க்கிறார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய பாவத்தையும் என் பாவத்தையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடியினால் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் வரக்கூடிய சந்ததியுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் அங்கே பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. எப்போது பிதாவோடு இருந்தவர், பிதாவுடைய சித்தத்தை செய்த தெய்வம், பிதாவுடைய சித்தத்தை மட்டுமே செய்த தெய்வம், பிதாவுடைய முகத்தை காணாதபடிக்கு அவர் துடி துடிக்கிறார், அவர் துடி துடிக்கிறார், அவருடைய உள்ளம் பதபதைக்கிறது. அந்த வேளையிலே தானே அவர் சொல்லுகிறார், என் தேவனே என்று சொல்லி பிதாவே அன்பு பிதாவே என்று அழைத்த தெய்வம் இங்கே உங்களுக்காக எனக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருக்கிற தெய்வம் வார்த்தையை இப்படி சொல்லுகிறார், என் தேவனே என்று சொல்லி தன்னுடைய சொந்த பிதாவை அழைக்கிறதை இளறிந்து கொள்ள முடியும். அன்பு தேவச்சனமே, கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே, ஓ கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்ட இரட்சகராகிய இயேசு அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்லி யோவான் 8:29 சொல்லுகிறார் தேவச்சனமே. அப்படியானால் இன்றைக்கு உங்களை பார்த்தவர் எதிர்பார்க்கிறார், உனக்காகத்தானே நான் சிலுவை ஏற்றுக்கொண்டேன், உன் பாவத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேனே, பாவமே என்று பாவ ஊற்றிலே சேற்றிலே கிடக்கிற கொடான கொடி சனம், தன்னை தெய்வம் என்று சொல்லி அறியாத, ஓ நான் யார் என்று சொல்லி அறியாத தேவச்சனம் வெளியே கிடக்கிறதே, அவர்களை என் சமூக அழைத்து வருவாயா என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த 2020 இந்த வீட்டு சூழ்நிலைகளில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என் தேவனுக்கென்று நீங்கள் சனங்களை ஆயத்தப்படுத்துவீர்களா? என் இயேசுக்கென்று பாவ சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துவீர்களா? காரணம், அவர் உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். தேவஜனமே, சபையாகிய உங்களைத்தான் நம்பி இருக்கிறார், சபையாகிய உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். காரணம், அவர் உங்களுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காகவும் இந்த 720 ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார். காரணம், இன்னொரு வார்த்தை சொல்லுது, ஏசாய 54:7, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உடைய நீடிய இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி பிதாவுடைய சமூகம் கொஞ்ச நேரம் அவருக்கு மறைக்கப்பட்டது, சற்று நேரம் மறைக்கப்பட்டது. அந்த முழு பாவமும் அவர் மேல வந்து விழுந்ததுனால அவரால் பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டவுடே கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லு. தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் கூட
ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். ஐயோ, நான் பாவ சேற்றுல விழுந்து கிடக்கிறேனே, என் பாவத்தை மீட்க ஆள் இல்லையா, என்னுடைய ரகசிய பாவம் ஒருவேளை என் சபை போதகருக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது என் குடும்பத்தாருக்கு தெரியாம இருக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவிடத்துல இதை கேட்கிற உங்களுக்கு சகாயம் உண்டு. காரணம், உங்களுடைய பாவத்தையும் என் பாவத்தையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். தம்முடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார், தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனிதனையும், அவர் வேதம் சொல்லுகிறது தன்னிடத்தில் வருகிற எந்த ஒரு பாவியையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இதோ உங்களுக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எந்த மனிதன் ஆண்டவரே நான் ஒரு பாவி என்னை மன்னியும் என்று சொல்லி எவன் ஒருவன் அவரிடத்தில் வருகிறானோ அவருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த, இயேசு தன்னை வெளிப்படுத்த ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்குள்ள சில ரகசிய பாவங்கள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில ரகசிய காரியங்கள் ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். உங்கள் சிந்தையை இயேசு அறிவார். ரோமர் 8:26 சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ரகசிய பாவம், ஒருவேளை என்னுடைய ரகசிய பாவம் உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம், சபைக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசுவுக்கு தெரியும். ஆவியானவருக்கு எதுவுமே மறைவு கிடையாது. இன்றைக்கு அறிக்கையிடும்படி கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறார். நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அவர் இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக எனக்காகத்தான் பிதாவினிடத்திலே அவருடைய இயேசு பிதாவுடைய முகத்தை தன்னுடைய குமாரனுக்கு மறைத்தார். காரணம், நீங்களும் நானும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு தன்னுடைய முகத்தை மறைத்தார். ஆனாலும் இமை பொழுதில் கைவிட்டேன், உருக்கங்களால் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி ஏசாயா 54:7 வாசிக்கிறோம். மூன்றாவதும் கடைசியுமாக நாம் பார்க்க போகிற காரியம், நாம் பிதாவோடு இணைக்கப்படும்படியாக, நாம் பிதாவோடு இணைக்கப்படும்படியாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசுவின் மீளமாய் பிதாவோடு இணைக்கப்படும் மகிமையை இயேசு நமக்கு பெற்று தந்தார். பிதாவோடு இணைக்கப்படும் மகிமையை இயேசு நமக்கு பெற்று தந்தார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:15-18 வசனம் இப்படி சொல்லுகிறது, சட்ட திட்டங்கள் ஆகிய வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் தயவாய் என்னோடு கூட திருப்பும்படியாய், ஆங்காங்கே இருக்கிறவர்கள் வேதத்தை என்னோடு கூட திருப்பும்படியாய், மிக தாழ்மையோடு நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். அங்கே வேதம் சொல்லுகிறது 13:13-18 வரையிலும் மிக சுருக்கமாக நான் வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே தம்முடைய சமாதான, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தவிர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரை ஒரே சரீரமாக நம்மை தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், இயேசுவின் மூலமாய் பிதாவோடு இணைக்கப்படும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவருக்கு மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். காரணம் என்னென்று சொன்னால், முதல் காரியம், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ரெண்டாவது, உங்களுக்காக எனக்காக அவருடைய முகம், பிதாவுடைய முகம் நம்முடைய குமாரனுக்கு மறைக்கப்பட்டது. நீங்கள் இயேசுவின் முகத்தை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலும் மதிய வேளையிலும் இரவு வேளையிலும் இயேசுவை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவுடைய முகம் குமாரனுக்கு மறைக்கப்பட்டது. உங்களுடைய பாவமோ என்னுடைய பாவத்தையும் ஒரு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதினாலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் பிதாவோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு சரீரத்திலே உங்களுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 சொல்லுகிறது,
கொண்டு அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லுகிறது. இதை கேட்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள் ஏதோ ஒரு பகுதியில ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ரகசிய பாவத்தை இன்றைக்கு நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பிதாவோடு ஒப்புரவாக்க உங்களை இணைத்து விட அவர் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நான் கடைசியாக முடிக்க விரும்புகிறேன். அங்கே 17வது வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்ன எபேசியர் 2:17 அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இந்த சுவிசேஷத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு இயேசு தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அந்த வேதனை தாங்க முடியாமல் தான் அவர் சொல்லுகிறார், ஏலி 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 லாமா சபத்தானி என்று சொல்லி சொல்லுகிறார். கடைசியாக அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிராக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிற. யார் மூலமாய்? இயேசு மூலமாகத்தான் ஒரு மனிதன் பரலோகத்துக்கு வர முடியும். நானே வாசல், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த திருவாய் வசனங்களிலே முத்தாய்ப்பான வசனமாக என் தேவனே ஏன் என்றை கைவிட்டீர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும், அதாவது தூரமாயிருந்த நம்மையும் சமீபமாயிருந்த யூதர்களையும் ரெண்டு பேருக்கும் நடுவாக பகையாக இந்த உலகத்துக்கு பகையாக இருந்த அந்த நியாய பிரமாணத்தை தம்முடைய சிலுவையினாலே அவர் வென்றெடுத்து தம்முடைய சரீரத்திலே சரீர மீட்பின் மூலமாக அநேகரை மீட்டு கொண்டார். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்களும் நானும் வாழணும், நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஊழியம் செய்யணும், நீங்களும் நானும் அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். காரணம் நீங்களும் நானும் பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை இயேசு ஆவியானவர் மூலமாய் பெற்று தந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே பெற்று தந்திருக்கிறார். தம்முடைய நம்முடைய பாவத்தை மன்னிப்பதின் மூலமாய் அவர் பெற்று தந்திருக்கிறார். அந்த சாக்கியத்தை பெற்றுக்கொண்ட உங்களிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்களிடத்துல அவர் பொண்ணை எதிர்பார்க்கல, அவர் பொருளை எதிர்பார்க்கல, அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், என் பிள்ளைகளே, என் ஜனமே, என் சபையே. அறியாத கூட்டம் ஒண்ணு வெளியே நிக்குது, இந்த கூட்டத்துக்காக ஆயத்தப்படுத்தி அவர்களை என்னிடத்தில் சேர்ப்பாயா என்று சொல்லுகிறார். காரணம் பிலிப்பியர் 2:10 11வது வசனம் சொல்லுகிறது, முழங்கால் யாவும் ஏ முடங்கும்படிக்கு இயேசுவே இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்தான். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று இந்த உலகத்தின் சனங்களும் நீங்களும் நானும் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேளையும் அறிக்கையிடும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கையிடும்படிக்கு, பாவத்தை மன்னிக்க சாபத்தை போக்க இயேசுடைய ரத்தமே அல்லாமல் வேறு ஒரு ரத்தத்துக்கு இந்த பூமியில இடமில்லை என்பதை சனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, சபை ஊழியர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, சபை மக்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, பாவம் அறியாத அவரை ஏ பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். காரணம் இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷியாக இருந்தாலும் அவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்துதான் இயேசு கிறிஸ்துதான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எல்லா பாவமும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடியினாலே தான் அவர் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையில அவர் சொல்லுகிறார், ஏலி 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 லாமா சபத்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இந்த வேதத்திலே பார்க்கிறோம். இதோ நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்று காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்று, இந்த வசனத்தின் மூலமாய் பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். இரண்டாவது, உங்களுக்காக எனக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்ட தேவன்
அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக எனக்காக அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், என் ஜனமே, என் முகத்தை பார்க்க நீ விரும்புறியா? இருதயத்துல காணப்படுகிற சிந்தைகள், அசுத்த எண்ணங்களை என்னை நோக்கி பார்ப்பாயானா? நான் மன்னிக்க ஆவலுள்ளராய் இருக்கிறேன். கடைசியாக இயேசுவின் மூலமாய் நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனிடத்திலே பெறும் சாக்கியத்தை இயேசு நமக்கு பெற்று தந்தார். அந்த சாக்கியம் பெறாத எத்தனையோ ஜனங்கள் வெளியே காத்து நிற்கிறார்கள். அவர்களை ஆண்டவரிடத்திலே சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இதை ஆண்டவர் தயவாய் உங்களிடத்திலே கெஞ்சி கேட்டு நிற்கிறார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? இரக்கமுள்ள தேவனே, மகிமையுள்ள ராஜாவாகிய எங்கள் தெய்வமே, இந்த நாளிலும் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லி உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டீரே. பாவம் அறியாத நீர் எங்களுக்காக பாவமானீரே ஆண்டவரே. தேவ உமக்குள் ஆண்டவரே தேவனுக்குள் நீதியாகும்படிக்கு ஆண்டவரே உமை ஒப்பு கொடுத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு அன்றைக்கு பிதாவுடைய முகம் உமக்கு மறைக்கப்பட்டதையா? எங்களுடைய பாவத்தினால் ஆண்டவரே எங்களுக்கோ இந்த உலக ஜனங்களுக்கோ உம்முடைய முகம் மறைக்கப்படாதபடி எங்களை தாழ்த்தி ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்த தேவன், இந்த பூமியில அநேக ஜனங்கள் உண்டு, அவர்களும் மீட்டெடுக்கப்பட கதர் உதவி செய்வீராக. அன்றுவரே, நாங்கள் மாத்திரம் வாழ்ந்தால் போதாது, நாங்கள் மாத்திரம் உண்மை ஆராதித்தால் போதாது, நாங்கள் மாத்திரம் பரலோகம் வந்தால் போதாது. அன்றுவரே, வெளியே இருக்கிற எல்லா ஜனங்களும் பரலோகம் வருவதற்கு எங்களை பயன்படுத்த உதவி செய்திடும் ஐயா. இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இருக்கிறது. வானோர் பூதலத்தோர் யாவும் முடங்குகின்ற இந்த ஒரே நாமத்தை இந்த உலகத்தின் ஜனங்கள், நாங்கள் வாழ்கிற பகுதி ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தும் எல்லா கணத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமே. முன்னூற்றி 376 பாடலை நம்ம ஒரு பாடலை பாடி அடுத்ததாக நமக்குல வந்திருக்கிற பெரும் மதிப்புடைய வின்சென்ட் மோகன்குமார் ஐயா நம்மிடத்துல பேச இருக்கிறார். வெகு எதிர்பார்ப்போட எல்லாரும் இவ்வளவு நாளா இவ்வளவு நேரமாய் அமர்ந்திருப்பீங்க விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே இப்படியாக அவர் வந்து நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக அவர் வந்திருக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அவரை மற்ற நாட்கள்ல பிடிக்கவே முடியாது, ஆனா நமக்காக வந்திருக்கிற அடுத்த செய்தியை கொண்டு வர போகிறேன். ஒரே ஒரு அடியை மாத்திர பாடல் பாடி நாம் அடுத்த செய்திக்கு நேரம் கடந்து போக போறோம். 376 பாடல். எலி மனுருவை எடுத்த வெளிப்படுத்துவாராக.
செய்தியும் நம்முடைய மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளான விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த கேடடைந்தவராக சகல ஜனங்களுக்கு முன்பதாய் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே சிலுவையிலே தூங்கக்கூடிய அந்த மகா பெரிய கொடிய அந்த காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் கொண்டு வர வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய இந்த மகா பெரிய பாடுகளும் வேதனைகளும், ஆண்டவராகிய தேவன் சிந்தின அந்த இரத்தத்தினுடைய பெருந்துளிகள் எல்லாம் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற நல்ல ஒரு வேத வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 வசனம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத புஸ்தகத்துல நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ தாகங்களை தீர்த்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தாகத்தை பற்றி அவர் தீர்க்கமாய் தெளிவாய் நம்மோடு கூட பேச துவங்குகின்றார். அதுல நல்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க. சூழ்நிலைகள் அத்தனையும் இயேசுவுக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய ஒரு நிலை நம்ம வந்து பார்க்கிறோம். கைவிடப்பட்ட ஒரு நிலை, சீஷர்கள் எல்லாரும் தொலை தூரத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவன் ஜனங்களுக்காக பாடுகளை ஏற்று எத்தனையோ ஜனங்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்த இயேசு இப்பொழுது தனியே நின்று எல்லா வேதனைகளையும் அவர் ஒருவர் மட்டும் ஏற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இயேசுவுக்கு மகாபரிய தாகம் உருவாக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறது மாதிரி அது ஒரு சாதாரணமான ஒரு தாகமாக இருக்கிறது உண்டானால், ஒருவேளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு மனிதன், ஒரு போர் வீரன் ஒருவன் இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்துல ஒரு கடற்காலனை காடியிலே தோய்த்து இயேசுக்கு வாய்க்கு பக்கத்திலே கொண்டு போய் நீட்டுகின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை வாங்க மறுத்து அந்த காரியங்களை மெய்யாகவே புறக்கணிக்கிறது பாக்குறோம். அப்ப இயேசுக்கு என்ன தாகம் உருவாக்கப்படுகிறது, இதை நாம் நம்முடைய தியானத்துல சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். முதலாவதாக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சில முக்கியமான தாகத்துக்குரிய காரியங்களை பற்றி அவர் ஜனங்களோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறார். தாகம் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னா இயேசுனுடைய விருப்பம் என்கிறதை பற்றி நம்ம வந்து பார்க்க முடியும். இயேசுக்கு சில விருப்பங்கள் உண்டு, ஆனா நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு சொல்லி சில விருப்பங்கள் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் அடிக்கடியாய் கத்தரை நோக்கி விதமாய் ஜெபிப்பார். ஆண்டவர் எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த கிருபை தாங்கன்னு ஜெபிப்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், அவரை பார்த்து கேட்டேன், எப்ப பார்த்தாலும் இப்படி ஜெபிக்கிறீங்களே, என்னைக்காச்சும் இயேசுடைய விருப்பத்தை தெரிஞ்சிருக்க ஜெபிச்சிருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இயேசு எல்லா காரியத்தையும் நமக்காக தரக்கூடிய ஒரு தேவன், அவருடைய விருப்பம் என்ன இருக்க போகுது, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனா அவருக்கு விருப்பம் என்கிறதை பற்றி அவர் நான் என்னோட கூட பேச ஆரம்பிச்சேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க துவங்குகிறார். நீ இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் போகணும், இப்படி எல்லாம் நடக்கணும், இப்படி எல்லாம் பேசணும், இப்படி எல்லாம் காரியங்களை ஊடாக கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய விருப்பம் சில விருப்பமாக காணப்படுகிறது. அதே மாதிரி இயேசுவும் கூட இந்த இடத்துல தாகமா இருக்கிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பற்றி நம்மோடு கூட பேசுகின்றார். என்ன தாகத்தை பற்றி அவர் பேசுகிறார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல முதலாவது தாகத்தை உங்களுக்கு சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4:14 வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 4:14, அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இது எதை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லுகிறது? ஒரு சமாரிய பெண்ணை ஆண்டவராகிய தேவன் சந்திக்கிறார். சந்திக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணிட்ட வந்து ஆண்டவராகிய தேவன் தாகமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து, நீர் யூதராக இருக்க சமாரியராகி எங்கிட்ட வந்து இங்க அதாவது தாகத்துக்கு தான் சொல்லி எப்படி கேட்கற முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, நீ எனக்கு வந்து தண்ணீர் தர வேண்டும் சரி சொல்ல உடனே தண்ணீர் முழுகிறதுக்கான காரியங்களை செய்யும் போது இயேசு அவளோடு கூட ஒரு வார்த்தை பேசுகின்றார். நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. உடனே அந்த பெண்ணு சொல்ற, அது எப்படி நடக்கும், எல்லா விதமான மக்களுக்கும் தாகம் என்கிறது நாள்தோறும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதை பற்றி நம்மோடு கூட பேச துவங்குகிறார் அப்படின்னா, ஒரே ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்தி பேசுகின்றார். இயேசுவோடு வைக்கக்கூடிய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தாகத்தை உருவாக்குகிறது. தாகம்னா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றேன், சில உலக ரீதியான விருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில எதனால் கடந்து வருகிறது அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஆழமான காரியத்துல கண்ணோக்கி பார்க்கிறது உண்டானால், நம்முடைய பூமிக்குரிய காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்திகரமாக காணப்படுகிறது இல்லை. ஒரு விஷயத்தை வாங்கினவன் அடுத்த விஷயத்தை நோக்கி கடந்து போகிறத பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை பெற்றவன் இன்னொரு விஷயத்தின் மேலே வாஞ்சி உள்ளவனாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப உதாரணமாக
நம்ம ஊர்ல போகக்கூடிய ஒரு டவுன் பஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், சிட்டி பஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த சிட்டி பஸ்ல அன்றைக்கு வழக்கம் போல இருக்கிறதை காட்டிலும் 3 மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. நீங்க அந்த பஸ்ல கட்டாயம் போனா தான் உங்களுடைய ஆபீஸுக்கு நீங்க போய் கரெக்டா நீங்க வந்து பங்க்சுவல் டைத்துல வந்து நீங்க போய் அந்த ஆபீஸ்ல போய் இருக்க முடியும். அந்த சிட்டி பஸ்ல நீங்க வந்து ஏறுகிறதுக்காக போறீங்க, தூரத்துல இருந்து அந்த பஸ் வருது, வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய கண்கள் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா பள்ளியிலே ஏகப்பட்ட ஜனங்கள் தொங்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க அப்படின்னா வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் அந்த ஃபுட் போர்டில் என்னுடைய ஒரே ஒரு விரல் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுத்தா போதும், நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஆண்டவரே, கர்த்த நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் ஆகிய தேவரும் நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டு உடனே அந்த பஸ் வரக்கூடிய நேரத்தில் ஒரு விரல் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு விரலை வச்ச உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நிற்கிறது இல்லை, உடனே நம்ம வந்து பார்க்குறோம் இங்கே மங்கும் சுற்றி முற்றி பார்க்குறோம், உடனே மீண்டும் நம்ம கர்த்த நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க, ஆண்டவரையும் ஒரு விரலை வச்சு நிற்கிறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு, ஒரு ஸ்டெப் நான் வந்து உள்ள ஏறி போயிட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தரும் அந்த ஜெபத்தை கேட்டு உடனே வந்து ஒரு கிருபையை தந்து ஒரு ஸ்டெப் ஏறுகிறதுக்கு பலன் கொடுக்குறாரு என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்போ நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, உள்ள எல்லாம் நிறைய இடம் இருக்கிறதே ஆண்டவரே, அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு வந்து தயவு செய்ய வேண்டும்னு கேட்கணும். அதையும் கர்த்தர் கேட்டு இடத்துல உள்ள கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லா ஆட்களும் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கக்கூடிய நம்ம அடுத்த ஒரு ஜெபத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிற ஆண்டவரே, இதுல யாராச்சும் ஒருத்தர் சீக்கிரம் எந்திரிச்சா பரவாயில்லையே நான் அந்த சீட்டை போய் உட்காருவேன் என்று சொல்லி நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும். அதுலயும் ஒருவேளை கர்த்தராகிய தேவன் கிருபைகளை செய்து அந்த சீட்ல உட்கார கொடுத்துட்டாருன்னா, உட்கார்ந்த பிறகு நம்ம எதை யோசிக்கிறோம், என்ன அந்த டிரைவர் வந்து மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுறானே, நல்ல ஒரு ஸ்பீடாவே போக மாட்டேங்கிறானே, ஒவ்வொரு காரியத்திலும் திருப்தியற்ற ஒரு நிலை. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம் ஒன்றுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருப்திகரமான காரியத்தை உருவாக்கக்கூடியது. இந்த உலகத்துல எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தாகத்தை தீர்க்க போகிறது இல்லை. எதை நீங்கள் பெற ஆரம்பிச்சாலும் அதை கட்டில மேலிருந்து நீங்கள் வாங்குகிறது உண்டான. உதாரணமாக இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் போன் வச்சுக்கோங்களேன், இந்த மொபைல் போனை நீங்க வாங்கி ஒரு 3 மாதத்திற்குள் வேற ஒரு மொபைல கொண்டு வந்துட்டாங்கன்னா, அதை பார்த்தவுடன் இதை பேசாம நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த நியூ அந்த சீரீஸ் வாங்கினா நல்லா இருக்குமே சொல்லி யோசிக்கிறது மனிதனுடைய மனம். ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு மனிதன் கடந்து போகும் பொழுது எல்லா தாகங்களும் நிரந்தரமாய் தீர்க்கப்படுத்தி வந்திருக்கார். இந்த தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தை தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த காலகட்டங்கள்ல உலக ரீதியாக காணப்படக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் கூட மனுஷன் மேல, உலகத்தின் மேல, உலக ஆடம்பரங்களின் மேல, உலக இச்சையின் மேல தங்களுடைய அந்த ஐக்கியத்தை வைத்து கர்த்தரை அவர்கள் வழியிலே தொலைத்து போட ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய முதல் விருப்பம் என்ன, முதல் தாகம் என்ன அப்படின்னா, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னதுக்கு முதல் விருப்பம், முதல் காரணம் என்ன என்றால், எல்லா ஜனங்களும் தேவனோடு கூட ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டும். இயேசுனுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு உதாரணம். இயேசு எந்த இடத்திலே கடந்து போனாரோ எந்த இடத்திலும் அவர் தனித்தவராய் கடந்து போகவே இல்லை. தன்னுடைய பிதாவாகிய தேவன் எதை அவருக்கு வலியுறுத்தினாரோ, அவருக்கு எந்தெந்த காரியங்களை பற்றி அவரோடு கூட பிதாவாகிய தேவன் பேசினாரோ அதை தவிர்த்து அந்த ஐக்கியத்தை இழக்க இயேசு சம்மதிக்காமல் பிதாவினுடைய விருப்பத்தை மட்டும் செயல்படுத்தக்கூடியவராய் காணப்பட துவங்குகிறதை பார்க்க முடியும். அவர் பேசினாலும் சரி, அவர் நடந்து போனாலும் சரி, ஊழியர் செஞ்சாலும் சரி, எந்த இடத்தின் ஊடாக இயேசு கடந்து போனாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டு மொத்த நேரமும் பிதாவினுடைய ஐக்கியத்தை இழக்க அவர் சம்மதிக்கவே இல்லை. போன வார்த்தையில நம்ம வந்து பார்த்தோம், பிதாவினுடைய ஐக்கியம் ஒரு கொஞ்ச நேரம் மறைக்கப்பட்ட உடனே இயேசு எப்படி கதறுகிறார் என்று பாருங்கள். 7:7 லமா சபக்தானி என்று சொல்லி ஆண்டவராக தேவனை நோக்கி அவர் மெய்யாகவே புலம்புகிறதை பார்க்க முடியும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், அந்த ஒரு இபை பொழுது கூட உண்மை விட்டு பிரிய எனக்கு மனம் இல்லை ஆண்டவரே. இந்த ஐக்கியம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சகல திருப்திகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது. இந்த ஐக்கியத்தை இழக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை தேடி போக ஆரம்பிக்கிறான், பல காரியங்களிலே தன்னுடைய மனதை பறிக்கொடுக்க ஆரம்பிக்கின்றான். கர்த்தராக தேவனுடைய முதல் விருப்பம் என்ன, எது ஆண்டவராக தேவனுடைய தாகம் அப்படின்னா, எந்த தாகத்தை நீயும் நானும் தீர்க்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அவரோடு கூட ஒரு நெருங்கின ஐக்கியம், அந்தந்த காலத்திற்கு ஏற்ற ஐக்கியம் அல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும், அல்லது சபை கூடி வரக்கூடிய காலத்துல மட்டும், அல்லது அந்த ஐக்கியங்கள்ல மட்டும், அல்லது ஜபங்கள்ல மட்டும் கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இல்ல, எல்லா நேரத்திலும் கர்த்தரோடு புரியாத ஒரு ஐக்கியத்தினுடைய வாழ்க்கை நம் வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். இதை கேட்கும் கர்த்தருடைய நம்முடைய ஐக்கியம் ஏதோடு கூட காணப்படுகிறது என்று பாருங்கள். உலகத்திலே நம்முடைய ஐக்கியம் காணுகிறது உண்டானால், தி
நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவனை நாம் இழந்து போயிருக்கோம். நம்முடைய ஐக்கியம் கர்த்தராகிய தேவனோடு கூட நிலையாக நீடித்ததா இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் ஆண்டவராகிய தேவனோடு கூட நீடித்ததா இருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவையும் ஒரு காலத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் முதல் தாகத்தை நம்மோடு கூட வலியுறுத்தி சொல்கின்றார், என் மகனே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிரு. உலகத்திலே நீ உன்னுடைய மரதை பறி கொடுக்கிறது உண்டானால் உன் தேவனை இழந்து போய்விடுவார். எந்த காரியத்திற்காக வாகிலும் நீ எது வேண்டுமானாலும் இழக்கலாம், உன் தேவனை மட்டும் எந்த காலத்திலும் இழக்காது இருக்கப்பார். இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய முதல் விருப்பம், முதல் தாகம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இதை கேட்கும் நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே எதை சார்ந்து நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க, எது உங்களுடைய வாழ்க்கையின் முதன்மையாய் காணப்படுகிறது, எதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விருப்பத்தோடு கூட செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, எந்த விஷயத்துல நீங்கள் மெய்யாகவே மெய்யாகவே மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறீங்க, மக்களுடைய பிரசன்னம் நமக்கு சந்தோஷமா இருக்கிறதா, அல்லது கர்த்தருடைய சமூகம் நமக்கு சந்தோஷமா இருக்கிறதா, மனுஷனோடு கூட பேசக்கூடிய நேரம் நமக்கு பிரியமா இருக்கிறதா, அல்லது கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்து நேரம் நமக்கு பிரியமா இருக்கிறதா. நிறைய ஜனங்கள் உற்றார் உறவினர்கள் வந்த உடனே நேரம் போறது நமக்கு தெரியாது, ஆனா ஜெபம் பண்ணுகிறதுக்காக நம்ம உள்ள போன உடனே 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து நம்மளுடைய டைத்திரம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன, உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை காட்டிலும் கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் தேவனோடு கூட நீ முதல் ஐக்கியத்தை கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை அல்லது தாகத்தை தீர்க்கும் ஒரு மனிதனாய் நீ மாற்றிக்கொள்வாய். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த காலத்துல எதன் மேலும் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே தன்னுடைய மனதை அவர் திசை திருப்பவே இல்லை. ஜனங்கள் நிறைய கூட்டம் கூட்டமா வந்தாங்க, அது மேல கர்த்தர் தன்னுடைய மனதை திருப்பல. ஏராளமான ஜனங்கள் அற்புதங்களை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை பாராட்டினாங்க, இயேசுக்கு அதன் மேல மனசு போகவே இல்லை. இயேசுக்கு நிறைய காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதன் மேலும் இயேசுக்கு மனசு போகல. ஆனால் இயேசுனுடைய மனது எதன் மேல் மட்டும் வாஞ்சையா இருந்தது பாருங்கள், தன் பிதாவாகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தை தவிர்த்து வேறு ஒன்றிலும் மனம் லபியாத அல்லது லையாத லகிக்காத ஒரு மனுஷனாக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை வாழத் துவங்கினார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தினால் நீ திருப்தியை உன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளாமல் ஆண்டவராகிய தேவனோடு கூட நீ உன்னுடைய ஐக்கியத்தை பரஸ்பரமாக்கி கொள்கிறது உண்டானால் இந்த ஐக்கியத்தின் மூலமாய் பெரிய காரியத்தை சாதிக்கவும் முடியும். இயேசுனுடைய மனதை சந்தோஷப்படுத்தவும் உன்னால் ஆகும். நல்ல ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு வயலின் வித்வான் ஒருவர் இருந்தார். அந்த வயலின் வித்வான் இடத்துல போய் பயிற்சி பெறும்படிக்காக நிறைய மாணவர்கள் சென்று அவற்றை வந்து இந்த அந்த வயலினை படிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறது வழக்கம். ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து உடனே அவர் வந்து பயிற்சி கொடுத்துட மாட்டாரு. அவர் வந்து செலக்ட் பண்ணி சில பேரை மாத்திரம் சூஸ் பண்ணி தான் எடுக்கிறது வழக்கம். அதுல செலக்ட் பண்ணப்பட்ட சில மாணவர்கள், அதுல ஒரு மாணவன் அந்த ஆசிரியருக்கு தேவையான ரொம்ப பிரியமான அந்த வாத்தியத்தை அந்த வயலினை ரொம்ப நேர்த்தியாக வாசிக்கக்கூடிய ரொம்ப பிரியமான ராகத்தை அதிகமாய் விரும்பி வாசிக்கக்கூடிய பயனாயிருந்தது. அந்த ஸ்டூடெண்ட் அந்த இதுலயே பாத்தீங்கன்னா அந்த பயனை தான் அந்த ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்த மாத்திரத்துல அவனை பார்த்து சொல்லுவார், எனக்கு பிடித்த அந்த ராகத்தை வாசித்து காண்பி என்று சொல்லுவார். எல்லா காரியத்தையும் அவன் செஞ்சுட்டு வந்தான். ஒரு நாள் முடிந்தது, ஒரு காலங்கள் முடிந்தது. உடனே அவங்களுக்கு தெரியக்கூடிய அந்த விஷயத்தின்படியே வழக்கம் போல அரங்கேற்றம் என்கிற ஒரு காரியத்தை வச்சாங்க. அதுல அநேக விதமான ஊற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு திருமண மண்டபத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. அதுல போய் இந்த வயலின் வாசிக்கக்கூடிய அந்த பையன் போய் மேலே ஏறி உட்கார்ந்தா எல்லா ஜனங்களும் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய ஆசிரியர் வந்துட்டு ஆசிரியருடைய காலில் போய் கொடுத்து, ஐயா நீங்க மேடையில் உட்காருன்னு சொல்லி மேடையில போட்டு வந்து உட்காரச்சாங்க. அதன் பின்பதாக வயலினை டியூன் பண்ணி வாசிக்க போகுதான். கீழே இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள், முன்பதாக உட்கார்ந்துக்கூடிய நண்பர்கள் சில அந்த ஸ்லிப் அந்த குறிப்புகள் எழுதி கொடுத்து, இந்த சினிமா பாடலை வாசித்து, இந்த காசி கரைத்தை வாசி, அந்த நண்பர்கள் கேட்க கேட்க உற்சாகப்பட்டு அந்த வயலினை வாசித்துக் கொண்டே வர ஆரம்பிச்சு. இப்படி வாசிட்டே வந்துருக்கக்கூடிய இடத்துல அந்த அந்த அரங்கை கரகோஷத்தில் நிறந்திருக்கும் பொழுது வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பையன் திடீர்னு தன்னுடைய ஆசிரியரை திரும்பி பார்த்தப்பார். அந்த ஆசிரியருடைய முகமெல்லாம் அப்படி ஒடுங்கி போயிருந்தது, ரொம்ப வேதனையோடு உட்கார்ந்துருந்தது. அப்பதான் அந்த பையனுக்கு ஒரு விஷயம் அவனுடைய மனசுக்குள்ளாக அப்படியே அது ஃபிளாஷ் ஆக்கப்பட்டது அல்லது தோன்றிட்டு, என்ன ஒரு காரியம் அவனுடைய மனதிற்குள்ளாக வந்தது என்றால், என்னுடைய ஆசிரியருக்கு பிடித்த அந்த முதல் சங்கீதத்தை நான் வாசிக்காம போயிட்டேன், என்னுடைய நண்பர்களை மகிழ்விக்கும்படிக்காக உற்றார் உறவர்களுடைய சந்தோஷத்தை பெருசா நடிச்சுட்டு எனக்கு கற்பித்துக் கொடுத்த ஆசிரியருடைய மனசை நான் புண்படுத்திட்டேன்னு சொல்லி யோசித்து அந்த ஆசிரியருக்குரிய அந்த சங்கீதத்தை அவர் வாசிக்க தொடங்கினார்.
அவன் வாசிக்க வாசிக்க ஆசிரியருடைய முகம் மலர்ந்தது. அந்த ஆசிரியர் கடைசியில் அவனுடைய முதுகை தட்டி கொடுத்து விட்டு தன்னுடைய இத்தனை காலம் பழைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் வாசித்து பழக்கப்படுத்தியிருந்த அவருடைய சொந்த வயலினையே அந்த பையனுக்கு பரிசாக கொடுத்து விட்டு கடந்து போய்விட்டார். இதே மாதிரிதான் கத்தரும் கூட மக்கள் நமக்கு நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது, மக்களை சார்ந்து நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய முகம் துக்கப்பட ஆரம்பிச்சு. அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றார், எத்தனை மனுஷன் வரட்டும், எத்தனை மனுஷன் போகட்டும், உன் தேவனை மட்டும் நீ சந்தோஷப்படுத்தக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய தாகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது தாகம் என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 7:37-39 இருக்கக்கூடிய வசனங்களிலே ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள். யோவான் 7:38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7:39, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகின்ற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆண்டவருடைய வேத புஸ்தகத்துல இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம், ஒருவன் ஆண்டவராகிய தேவனை நம்புகிறது உண்டானால் ஜீவனுள்ள நதிகள் அவனுடைய உள்ளத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குமான். இது எதை நமக்கு சொல்லுகிறது, ரெண்டு விஷயம். இரண்டாவது அடுத்த வசனத்துல சொல்லிட்டாரு பரிசுத்த ஆவிங்கிறத பத்தி சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் ஒரு காரியம் மறைவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இது நான் கர்த்தருக்கு செய்யக்கூடிய நல்ல ஒரு பணிவிடை அல்லது ஊழியம். ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தில் வந்து பார்க்கும் பொழுது, இந்த பணிவிடையை பார்க்கும் பொழுது, இயேசு ஊழியம் செய்கிறதுல இயேசுவை மிஞ்சினவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இயேசுவுக்கு எந்த நேரம் ஊழியம் என்கிறது எந்த அக்கறையும் கிடையாது. சமாரிய பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய இந்த நேரத்தை பாருங்க, அவருக்கு ரொம்ப பசியா இருக்கக்கூடிய நேரம். பசியா இருக்கக்கூடிய இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற, ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்ற. ஒரு கிணத்து மேற்றில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சமாரிய பெண் இயேசுவை சந்திக்க வருகின்றாள். வந்த மாத்திரத்துல இயேசு அவளுக்கு சுவிசேஷமான வார்த்தைகளை பேசி ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை பற்றி அவள் பேசின பொழுது இயேசு கிறிஸ்துவை அவள் ஏற்றுக்கொண்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இயேசுவை பற்றி அறிவிக்கப்பட்டு கடந்து போயிட்டார். அந்த நேரத்துல சீஷர்கள் திரும்பி வர்றாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், நான் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் திருப்தி ஆயிட்டேன்னு சொல்றாரு. உடனே அவங்க கேட்கிறாங்க, நாங்க தானே சாப்பிடுவோங்க போகணும், உங்களுக்கு சாப்பாடு வேற எங்க இருந்து? உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்லியிருந்தார், வேறொரு நீங்கள் அறியாத வேறொரு போஜனத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்ற. அது எந்த போஜனம் அப்படின்னா, என் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை செய்கிறதா இந்த போஜனம் சொல்ற. பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய விருப்பம். ஒருவனாகிலும் கெட்டு போகிறது உங்களுடைய பரம பிதாவாகிய தேவனுக்கு சித்தம் அல்ல. நாம் அறிந்த எத்தனையோ விதமான கர்த்தருடைய காரியங்களை மக்களுக்கு அறிவிக்கிறதா கர்த்தருடைய தாகம் விருப்பம். என்னை விசுவாசிக்க கூடிய ஒரு மனுஷனுடைய மனசுகிறது ஜீவனுள்ள நதிகள், அநேகரை சந்தோஷிப்பிக்கக்கூடிய நதிகள் புறப்பட்டு பாயும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி வைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிச்சிடும். நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே நீதிமானாக நினைவு கூறப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? நோவாவுக்கு ஒரு முறை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நோவா, நீ ஜனங்களுக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் உத்தமம் உள்ளவனாய் காணப்பட்டதினாலே, உன்னை ஆண்டவராகிய தேவன் உத்தமம் உள்ளவனாய் மையாகவே கண்டதினாலே ஆண்டவராகிய தேவன் உன்னையும் உன்னுடைய சொல்லி அவர் சித்தம் கொண்டார். அதனால நீ என்ன செய்ய, என்ன ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் நோவா, ஒரு பெரிய ஒரு பேழையை கட்டி நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் உள்ள போயிருங்க. அநேகம் சுத்தமான ஜீவராசிகள், ஊறக்கூடியவர்கள், பறக்கக்கூடியவர்கள், அசுத்தமான ஜீவராசிகள் எல்லாத்தையும் கொண்டு உள்ள கொண்டு கூட்டி வச்சிருங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் மையாகவே அசுத்தம் உள்ள ஒரு மக்களாய் நான் பார்த்தேன் என்று கருத்து சொன்னார். இந்த வார்த்தை நோவாவுக்கு சொல்லப்பட்ட உடனே நோவா என்ன செஞ்சிருக்கணும், சரி ஆண்டவரே எல்லா ஜனங்களை விட்டுட்டு என்னை மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு பெரிய ஒரு பேழையை கட்டிட்டு ஆண்டவராகிய தெய்வக்கு மகிமையை செலுத்திட்டு தான் மட்டும் தன்னுடைய அந்த பேழைக்குள்ளாக உட்பிரவேசிக்கக்கூடிய மனுஷனா போகிறேன். அதுல ரெண்டு பேதுருவின் புஸ்தகத்துல 2:5 வாசி பாத்தீங்கன்னா, அதுல ஒரு நல்ல ஒரு காரியம் சொல்கிறது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாக நோவா அந்த உலகத்துல ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது என்கிறதை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே தெரிந்து கொண்ட நோவா
ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கதவை தட்டி இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சொன்னார், கர்த்தர் பேசினார், பெரிய ஜல பிரளயத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். இந்த தேசமே அழிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தினூடாக கடந்து போக போகிறது, ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் வேலைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக நோவாவை ஜனங்கள் கேலி பண்ணாங்க, திண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. என்றாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய காரியத்துல நோவா எவ்வளவே பின்னிட்டே போகவே இல்லையே. இயேசுடைய ஊழியத்தினுடைய நிலைகளை பாருங்க. இரண்டாவது வசனத்துல ஆண்டவராக தேவனுடைய காரியத்தை பார்க்கிறோம், இன்றைக்கு என்னுடனே கொண்டு நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கள்ளனுக்கு ஆண்டவராக தேவன் பேசுகிறார். அந்த கண்ணன் இப்போ வந்து என்ன பேசுறா பாருங்களேன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைவிலே வைத்துக் கொள்ளும் அப்படின்னு கேட்கிறான். இப்ப நம்மளா இருக்கக்கூடிய நம்முடைய சூழ்நிலை என்று வைத்துக் கொள்ளும், நமக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு நேரம், ஒரு கஷ்டமான ஒரு காரியம், அல்லது ஒரு மரணத்துக்கு சமீபமா இருக்கக்கூடிய ஒரு நேரம், அந்த நேரத்துல வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்க, ஐயா என்னுடைய தலையில கை வச்சு ஜோ பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க யோசிச்சு பாருங்க. எப்பா நானே இப்ப வாழ்க்கைக்கு சாகக்கூடிய அந்த தன்மைக்கு இடையில போராடிட்டு இருக்கிறேன், நான் உனக்கு அதை எப்படி ஜெபிப்பேன்னு கேட்போம். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில வாழ்வுக்கும் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையில போராடி கொண்டிருக்கிறார் இயேசு. அந்த நேரத்துல இயேசுவை பார்த்து அந்த கள்ளன் கேட்கிறான், ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் வரும்போது உங்களுடைய அடியாளை நினைவிலே வை. இயேசு சொல்லுகின்றார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். அந்த கடைசி நேரத்துல கூட சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வாஞ்சை எங்கிருந்து வருது? இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்கிறது மற்றவங்க ஃபோர்ஸ் பண்றதுனால வரதில்லை, சொல்றதுனால வரதில்லை. என்னுடைய சபை போதகர் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, நீ ஊழியத்துக்கு போனாதான் சபைக்கு வரணும்னு சொல்றாரு, வேற வழி இல்லாம நான் ஊழியத்துக்கு போகிறேன். இல்லை இல்லை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், சுவிசேஷத்தை பிரசங்கப்படுகிறது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, நான் அதை செய்யவில்லை என்று சொன்னால் அது எனக்கு ஐயோ என்கிறதை பற்றி அவர் பேசுகிறார். இது நம்மேல் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இந்த ஊழியத்தை அவர் செய்தது மாதிரி எல்லா மனிதர்களும் காசுக்காக ஊழியம் செய்கிறது இல்ல, பணத்துக்காக, பொருளுக்காக, அப்புறம் மேன்மையான ஒரு புகழ்ச்சிக்காக ஊழியத்தை செய்கிறது இல்ல. கர்த்தராக தேவனுடைய ஊழியத்தை தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறதை போல ஊழியத்தை வாஞ்சித்து விரும்பி நாம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம் தான். இன்னைக்கு ஒன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்கின்றார், அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்கள், அமெரிக்கால எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க, இந்தியாவில எத்தனை ஜனங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க, மும்பை பட்டணத்துல எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, ஸ்ரீலங்கால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், ஜெர்மனில இத்தாலியில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இதுல எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளாது இருப்பார்கள், இவர்களை பற்றி எந்தாகிலும் நாம் நம்முடைய மனசுக்குள்ள யோசித்தது உண்டா என்று பாருங்க. அவங்களுடைய நிலை, அவங்க ஒருவேளை அழிந்து போகிறது உண்டானா அவங்களுடைய ஜீவன் எங்க போகணும்னு யோசிப்பாரு. அவர்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறது யார்? இந்த உலகத்திலே கொத்து கொத்தா இந்த நாட்களிலே ஜனங்கள் மறிக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர்களுடைய ஜீவன் எங்கே போகும் என்று யோசித்துப்பார். கர்த்தர் சொல்லுகின்றார், எதற்காக உத்தரவாதம் செய்து ஜபிக்கக்கூடிய உண்மையான ஊழியனை நான் தேடுகிறேன், அதுதான் என்னுடைய விருப்பம், அதான் என்னுடைய தாகம்னு சொல்றேன். நான் தாகமா இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசக்கூடிய இரண்டாவது தாகம் ஊழியத்தின் மேல் வாஞ்சை. எல்லா காரியத்தையும் என் ஜனங்கள் என்ன மாதிரி செய்யணும், பொருளுக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் ஆஸ்திக்காகவும் அந்தஸ்துக்காகவும் தேவைக்காகவும் ஊழியம் பார்க்கக்கூடாது. நான் எதையும் எதிர்பார்த்து ஊழியம் பார்க்கல, என்னை ஜனங்கள் மேன்மைப்படுத்துவாங்கிறதுக்காக நான் ஊழியம் பார்க்கல, நான் செய்த ஊழியம் என் பிதாவுடைய மனதை சந்தோஷிப்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஒவ்வொரு மனிதனும் நிறைவாக்குகிறதா இயேசுனுடைய தாகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுகின்றேன். யோவான சுவிசேஷத்துல 19:28 மீண்டும் வாசித்து பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறேன். மூன்றாவது இயேசுனுடைய தாகம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவாக்கப்பட வேண்டும். நிறைய வேத வசனங்களை நம்ம கேட்கிறோம், கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அலமாரில் கொண்டு போய் பூட்டி வச்சிடும், அதை பற்றி நமக்கு அக்கறையே இல்லை, அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்கறது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 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 தாயார், ஒரு தகப்பனார், ஒரே ஒரு பையன், நெஞ்சு வலி வந்தது, ஒரு ரெண்டு நாள் கட்டில படுத்த படுக்கையை படுத்தார், மூன்றாம் நாளிலே செத்து போயிட்டார். அவங்க வந்து கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிய குடும்பம். அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறது தெரியல, அந்த சின்ன பையனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த அம்மா மேல விழுந்துருச்சு. அந்த அம்மாவும் ஒரு 10-15 வீட்டை போய் வேலை பார்த்து, வீட்டு வேலை பார்த்து, அவங்களுக்கு வந்து படிப்பறிவு எல்லாம் கிடையாது, வீட்டு வேலைகள் எல்லா விதமான காரியத்தையும் பார்த்து சம்பாதித்து அந்த பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அந்த பையனுக்கு ஒரே வெறி, ஒரே தாகம், எங்க அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னை வந்து சம்பாதிச்சு படிக்க வைக்கிறாங்க, எங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு காரியத்தை நான் செய்யணும், நல்ல ஒரு பணிக்குள்ளாக நான் போய் அமர்த்தப்பட்டு எங்க அம்மாவுக்கு தேவையான நல்ல காரியத்தை நான் வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பம் அவருக்கு உண்டு.
உடனே அவனும் அதே மாதிரி நல்லா படிச்சான். அந்த பொறுப்பை உணர்ந்து நல்ல முறையில் அவன் படிக்க ஆரம்பிச்சான். படித்து வேலைக்குரிய வாய்ப்புக்காக அவன் வேலை தேடின பொழுது நல்ல ஒரு ஃபாரின் கம்பெனி அவனுக்கு வந்து நிறைய சம்பளத்துக்கான வேலை கொண்டு அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது. சந்தோஷமாக அவங்க அம்மாவை வந்து பார்த்து அப்படி கட்டி பிடிச்சி அவங்க அம்மா பார்த்து சொன்னா, அம்மா இனி நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம்மா, இனி உங்களுக்கு வறுமையே கிடையாதுமா, எல்லா நாளும் நீங்க சந்தோஷமா இருந்து சாப்பிடணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், இனி நீங்க வேலைக்கே போக கூடாதா, வேலைக்கு போய் முதல் சம்பளத்தை வாங்கி உங்க கையில அனுப்புறேன், இனி ஒவ்வொரு மாதம் வாங்கக்கூடிய சம்பளத்தை வாங்கி நல்ல வீடா கட்டுங்க, நல்லா நீங்க செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணுமா, இவ்வளவு நாள் எனக்காக நீங்க உழைச்சிங்க, கஷ்டப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, இனி உங்களை உட்கார வச்சு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த பையன் போயிட்டான், ஃபாரினுக்கு போயிட்டான். ஃபாரினுக்கு போய் அங்கிருந்து முதல் மாத சம்பளத்தை அவன் அனுப்புகிறான். எப்படி அனுப்புகிறான், ஒரு செக் அனுப்புறான். இந்த அம்மாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்பெல்லாம் தெரியாது. இந்த அம்மா வந்து உள்ள எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே மகன் ஏதாச்சும் ரூபா உள்ள வச்ச நம்பிப்பான்னு பார்த்தாங்க. பார்த்தா ஒரே ஒரு செக் மாத்திரம்தான், நல்ல ஒரு அதாவது ஃப்ளவர் படம் போட்டுக்கூடிய பூக்கள் படம் போட்ட ஒரு செக் படம் இருக்கு. அதை பார்த்த உடனே என்னடா அந்த பையன் வந்து ரூபா அனுப்புவோம்னு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அந்த செக்கை எடுத்துக்கொண்டு போய் வீட்டு அந்த கதவுலையும் ஒட்டி வைத்தார். முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாசலை போய் ஒட்டி வச்சார். ஒவ்வொரு மாதமும் இதே விதமான படங்களாக அனுப்பி வச்சிருந்தா நிறைய படங்களை ஒட்டி வச்சிருந்தாங்க அவங்க அம்மா. திரும்பவும் அந்த அம்மா வந்து சாப்பிட வழி இல்லாதனால வேலைக்கு போனாங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, என்ன நடந்தது பாருங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு, சாக பிழைக்க கிடைக்கக்கூடிய நிலை. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லி தந்தி அடிக்க சொன்னாங்க அம்மாவுக்கு. உடனே அந்த அம்மாவுடைய வார்த்தையின் படி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் போய் தந்தி அடிச்சாங்க. பையன் உடனே என்ன மோயதுன்னு சொல்லி ஓடி வந்தான். வீட்டை வந்து பார்த்தா அதே குடிசை வீடு, அதே கூரை வீடு. அம்மாட்ட வந்து கேட்டா, என்னம்மா இவ்வளவு பணம் அனுப்புனா என்ன செய்யும், எங்கடா பணம் அனுப்புன அறிவிட்ட போயில, நான் எவ்வளவு நாள் நீ பணம் அனுப்புன்னு சொல்லி நான் ஏங்கி பார்த்தேன், இவ்வளவு நாள் நீ எந்த ஒரு காரியத்தையும் அனுப்பாததுனால நான் எனக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம நிறைய வீடுகள்ல திரும்ப திரும்ப நான் வேலை பார்த்ததுனால என்னுடைய உடம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு போயிச்சு. ஐயோ அம்மா, நான் வந்து அனுப்பியிருக்கக்கூடிய எத்தனை பணம் அனுப்பியிருந்தேன், இது வரைக்கும் நீங்க நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய பணத்துடைய தொகை ஏறக்குறைய 10-15 லட்சத்துக்கு மேல தெருமே, அந்த காசெல்லாம் என்ன செஞ்சீங்க, எங்கடா நீ பணம் அனுப்பி வச்சிருந்த, சின்ன சின்ன ஸ்லிப்ல அதாவது இந்த போட்டோ போட்டுக்கக்கூடிய அந்த அதாவது பூக்கள் படம் போட்டுக்கக்கூடிய அந்த படத்தை தான், ஐயோ அதுதான்மா செக், அதுதான் ரூபா பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தேன்னா உனக்கு உரிய அந்த காசை கையில கொடுத்துருவாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, அறிவில்லாம நான் செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்கப்படுகிறதற்கோ தியானிக்கப்படுகிறதற்கோ அல்லது எழுதப்படுகிறதற்கோ அல்ல, அவைகள் எல்லாம் கை கொள்ளப்படுகிறதுக்கு என்கிறதை முதல் காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய விருப்பம் என்ன, தாகம் என்ன அப்படின்னா, நிறைய வசனத்தை மனப்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன் அது முக்கியம் அல்ல, நிறைய வசனத்தை நான் தியானிச்சு வச்சுக்கிறேன் அது எனக்கு முக்கியம், அது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல, நிறைய வசனம் எனக்கு தெரியும் அது கர்த்தருக்கு முக்கியம் அல்ல, நிறைய விளக்கங்களை நான் சொல்ல முடியும் அதுவும் முக்கியம் அல்ல, இதுல எந்த காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை கை கொண்டிருக்கிறாய் அதுதான் அவருக்கு முக்கியம். வசனத்தை வாசித்து 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 தலை அறிவாய் அவைகள் எல்லாவற்றையும் அப்படி தங்க வைக்கிறது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். அவருக்கு விருப்பம் என்ன, வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீ உன்னுடைய வாழ்க்கையை கை கொள்ள வேண்டும், அவைகளின்படி நீ நடக்க வேண்டும். இப்படி நீங்களும் நானும் நடக்கிறது உண்டானால் வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். சில வசனத்தை சுருக்கமாக 1-2 வார்த்தையாக வாசி முடிக்கிற பாருங்களேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மத்திய எழுந்த சுவிசேஷம் 8:17 நோய்களை சுமந்தார் என்கிற வேத வாக்கியத்தை இயேசு நிறைவாக்கினார். மத்தேயு 12:17 அற்புதத்தை ஆண்டவராக தேவன் செய்து அற்புதங்கள் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை கர்த்தராக தேவன் செய்து முடித்தார். அதற்கு ஒரு வாக்கியம் நமக்கு சொல்லப்படுகிறது, ஏசாயா உரைத்து தீர்க்க தரிசன வார்த்தை இப்படியாகவே இயேசுவில் நிறைவாக்கப்பட்டது. 3:13:17 கண்களிருந்தும் காண மாட்டார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவராக தேவன் ஜனங்களுக்கு பேசினார். இந்த பேசக்கூடிய வார்த்தை ஏசாயானால் முன்முறைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவாக்கப்பட்டது. இப்படி கர்த்தர் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருந்ததோ எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படிக்காகவே இந்த உலகத்தில் இயேசு வந்தார். அவருடைய விருப்பம் தாகம் என்ன, அவருடைய பிள்ளையாகிய நீயும் நானும் வேத வாக்கியத்தின் படியே உன் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லாரும் உங்களிலே இயேசுவை தேட ஆரம்பிக்கிறாங்க. பிரியமானவர்களே, இயேசுவை எங்காகிலும் உன் மூலமாய் பார்க்க முடியுமா? கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரினால் நீ அழைக்கப்படுகிறாய், இயேசுவை மெய்யாகவே ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்படுகிறாய், எங்களை மாதிரித்தான நீயும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, நாங்க எப்படி அதாவது இந்த குழாயடியில போய் நின்று நாங்கள் சண்டை போடுகிறோமோ அப்படித்தான் நீயும் சண்டை போடுற, நான் எப்படி கெட்ட வார்த்தை பேசணும் அப்படித்தான் நீயும் கெட்ட வார்த்தை பேசு, நான் எப்படி அநேக விதமான மனுஷனுடைய கையிலிருந்து லஞ்சம் வாங்கணும் அப்படித்தான் நீயும் லஞ்சம் வாங்குகிறாய். ஒரு கிறிஸ்தவர் என்கிறவன் எப்படி இருக்க வேண்டும், எல்லா ஜனங்கள் நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு விசேஷமான ஒரு வித்தியாசப்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்கின்றார், இந்த ஒரு நிலை சாட்சியான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, வேத வாக்கியங்கள் எல்லாம் உன்னில் நிறைவாக்கப்பட உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் வாசிக்கப்படுகிறதற்கு அல்ல, தியானிக்கப்படுகிறதற்கு அல்ல, கேட்கப்படுகிறதற்கும் அல்ல, அவைகள் கை கொள்ளப்படும் படிக்காகவே என் தேவன் எனக்காக தந்திருக்கிறார். இதிலே ஒரு வார்த்தையை கூட நான் நிறைவாக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு வசனத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையை கை கொள்ள வேண்டும். அவைகளின்படி நான் நடக்க வேண்டும். அவைகளின் படியே என் இயேசுவை உலகத்திற்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் வேத வாக்கியங்களை என் வாழ்க்கையை தேடுறாங்க. என் தேவனாகி கர்த்தருடைய காரியங்களை என் வாழ்க்கையின் மூலம் அவங்க பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அநேகம் விதமான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பார்க்கக்கூடிய மக்கள் அவங்க பேச்சுதான் இயேசுவை பத்தி பேசுவாங்க. வாழ்க்கையில இயேசுவை அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் சொன்ன பாருங்கள், என்னை கண்டவர் என் பிதாவை காண்கிறான் என்று சொன்னார். உங்களை காணக்கூடியவர்கள் உங்களிலே இயேசுவை பார்க்க முடிகிறதா? இதற்கு பார்க்க முடியாமல் போனதற்கு காரணம் வசனம் சார்ந்த வாழ்க்கை நாம் இன்னும் வாழவில்லை. இயேசு எதன் மேல் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், வசனம் சார்ந்த வாழ்க்கை வாழும்படி நீ உன் ஜீவியத்தை எனக்குள்ளாக ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையிலே என் வசனங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படட்டும். இவைகளை வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய காரியத்தோடு கூட நின்று கொடுக்கிறதா? சில பேர் இந்த வசனத்தை குறிப்பாக எழுதி வைத்துக் கொள்வார்கள், அதுவும் முக்கியமானதல்ல. டைரியில சில பேர் மனப்பாடமான எழுதி வச்சுக்கிடுவாங்க, அதுவும் முக்கியமானதல்ல. இதை உன் இருதயத்தின் பலகையில எழுதி வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கைகளை இதற்கு நேராக நீ சீர்படுத்த வேண்டும். அதில் தான் நான் தாகமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நிறைவாக்கப்படும்படி நான் தாகமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே வசனம் எந்த அளவிற்கு பங்கு வகிக்கிறது என்று, உன் வாழ்க்கையிலே ஊழியம் செய்யக்கூடிய விஷயம் எந்த அளவிற்கு பங்கு வகிக்கிறது என்று பார். உன் வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்திற்கு எவ்வளவு நேரத்தை நீ செலவு பண்ணுகிறாய் என்று பார். இந்த காரியத்தை நீ செயல்படுத்துகிறது உண்டானால் கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கும் மனிதனாக நீ மாற்றப்படுவாய். இப்பொழுதும் கூட இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இதோ நான் தாகமாக இருக்கிறேன், என் தாகத்தை தீர்க்கத்தக்கவர் யார்? என் நான் இன்னும் மெய்யாகவே வாஞ்சி உள்ளவராக இருக்கிறேன், தாகம் உள்ளவராக இருக்கிறேன். என்னிலே என் ஜனங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு கூட நான் அவர்களை பார்த்து கதறுகிறேன். என் ஜனங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டு நான் கதறி கொண்டிருக்கிறேன். என் ஜனங்கள் என்னுடைய வசனங்களை தங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தாகமாய் அவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன், பேசுகிறேன். அவங்க வசனத்தை வாசிக்கிறாங்க, கேட்கிறாங்க, ஆனால் அவைகளை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாம போற வழியிலே அப்படி விட்டு போயிடறாங்க. ஆனால் கர்த்தருடைய தாகத்தை நீயும் நானும் தீர்க்கிறது உண்டானால் நிச்சயமாய் ஆண்டவராக தேவனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவனாக மாற்றப்படுகிறது மட்டுமல்ல, உலகத்திற்கும் சாட்சியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தையே கர்த்தருடைய இந்த உலகமாக கர்த்தராகிய தேவனால் ஆளுகைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு உலகமாக உன்னாலும் என்னாலும் மாற்ற முடியும் என்கிறதில் ஐயப்பாடு ஒன்றுமில்லை. இதை கேட்கும் நீங்கள் இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்கிற முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தேவனோடு ஐக்கியம் கொள்ள நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஊழியம் செய்ய நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள பிரயாசப்படுங்கள். இப்படி நீங்கள் செயல்படுத்துகிறது உண்டானால் நிச்சயமாய் அவர் உங்கள் மூலமாய் தன் தாகத்தை தீர்த்து கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட நீ பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் மூன்று விஷயத்தை எங்களுக்கு நீ தெளிவுபடுத்துகிறீர். ஒன்று, உம்மோடு வைக்கக்கூடிய ஐக்கியம். இரண்டு, ஆண்டவராக தேவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஊழியம். மூன்று, வசனங்கள் நிறைவாக்கப்படக்கூடிய வாழ்க்கை. இந்த மூன்று காரியத்தையும் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தவறாமல் கை கொண்டு உலக ரீதியிலே நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாக இருக்க கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மன மாறுதலை உருவாக்கி தருவீராக. இந்த வார்த்தைகளையும் கூட ஏனோ தானோ என்று நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு இந்த வார்த்தைகளுக்கேற்ற விளைச்சல்களை நாங்கள் விளைந்து தீர்த்து இந்த உலகத்திலே இவர் கிறிஸ்தவ இவரிலே எந்த சாயலையும் நாங்கள் பார்க்காமல் கர்த்தருடைய இயேசுடைய சாயலை பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாட்சியா நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் நீர் அப்படியே மாற பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அருமையான செய்தியை தேவன் நமக்கு கொடுத்தார். ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் ஒவ்வொரு வருடமும் புதிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் 385 பாடல் 6 வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம்.
முடிந்தது என்று சொல் முடிந்தது என்ற எல்லாம் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை 385வது பாடலை பாடி அருமையான மாஸ்டர் கிருபா அவர்கள் அந்த செக்ஷனை நடத்த போகிறாங்க. அவர்கள் தேனி மாவட்டத்துல சிஎஸ்ஐ சிஎஸ்ஐ சபையில ஐயரா இருக்கிறாரு. அவரு தினந்தோறும் எங்களோடு சேர்ந்து கான்ஃபரன்ஸ் ஆன் பிரேயர்ல கனெக்ட் ஆகி ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். டினாமினேஷன் சிஎஸ்ஐ இருந்தாலும் ஒரு ஆவியில அனலான ஒரு மனுஷன். அவர் இப்பொழுது நம்ம மத்தியில இருக்கிறதுலே நான் சந்தோஷப்படுகிறேன். அவர் மூலமாக நம்ம தேவன செய்தியை கேட்பதற்காக ஒரே ஒரு அடி பாடலை மாத்திரம் பாடி நாம் அவருடைய கரங்களிலே இந்த நேரத்தை ஒப்புவிக்க போகிறோம். 385வது பாடல் மகிமை உண்டாவதாக. நான் எங்களை உங்களை அரைப்பிடி தேவன்பட்டி சிஎஸ்சி ஆலயத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலையும் வரவேற்றுதலையும் கூறிக்கூட ஆசைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்த்திருக்கிற வார்த்தை முடிந்தது. யோவான் 19:30 இந்த வார்த்தையிலே கர்த்தர் ஒரு முடிவை காணப்படுகிறதாக காணப்படுகிறது. எங்களுடைய சபையிலும் இப்பொழுது வார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இது பிரகாரமாக வாட்ஸ்அப் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு சரியாக அந்த நான் பேச வேண்டிய வார்த்தை வரும்பொழுது உங்களுடைய வார்த்தையும் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் சீக்கிரத்தில் என்னுடைய வார்த்தையை முடித்து விடுகிறேன். இரண்டு இதற்கும் நான் இது பண்ண வேண்டியதா இருக்கிறதுனாலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. முடிந்தது. இதை பொறுத்தளவுக்கு முடிவு என்பது கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்பது ஒரு ஓவியன் ஒரு படத்தை வரைந்து முடிக்கும் பொழுது முடிந்தது என்று சொல்கிறான். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்ற பொழுது முடிந்தது என்று சொல்றான். முடிவு என்பது மனிதனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முடிவு என்பது ஒரு ஆரம்பமாக, கிறிஸ்து சிலுவை என்று ஒரு ஆரம்பமாக காணப்படுகிறது. கிறிஸ்தவம் எப்பொழுது தொடங்கினது என்று கேட்டால், கிறிஸ்து எப்பொழுது உயிரை விட்டாரோ அப்பொழுதுதான் கிறிஸ்தவம் ஆரம்பிக்கிறது. அதுவரை கிறிஸ்தவம் இல்லை. கர்த்தருடைய ஜீவன் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்தவம் எப்பொழுது துளுக்கிறது என்றால், அவர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது. பிரசங்கி 7:8 சொல்லப்படுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. முடிவு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாவில் ஒரு முடிவை கிறிஸ்து ஏற்படுத்தினார். கிறிஸ்து ஒரு முடிவை அல்ல, ஒரு ஆரம்பத்தை சிலுவையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். அதனாலே கிறிஸ்தவம் சிலுவையிலே ஆரம்பிக்கப்பட்டது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக கிறிஸ்து சாபமானார். சாபத்தின் முடிவு ஆசீர்வாதமாக காணப்பட்டது. இப்படியாக கர்த்தர் நமக்கு முடிவை ஒரு ஆரம்பமாக்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது கொரோனா வைரஸில் எல்லா பேரும் எல்லாம் முடிந்தது முடிந்தது என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ
கிறிஸ்து ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கிறார். இப்படியாக நம்முடைய முறிவு இது முடிவல்ல, கிறிஸ்தவம் என்பது முடிவல்ல, ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நான் அடுத்த வார்த்தைக்கு எங்களுடைய சபையிலே செல்ல வேண்டியது இருப்பதனாலே நான் தயவாய் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் குப்பர் பண்ணி வைத்ததை பேச முடியாமல் போய்விட்டது. தயவாய் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, இந்த சபைக்காய், தகப்பனை, ஜஸ்டின் அண்ணனுக்காய், இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இது முடிவல்ல தகப்பனே, இது ஒரு ஆரம்பமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய கிருபை, உடைய கிருபையின் எத்தனைகளும் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 390வது பாடல், கல்வாரி அன்பை நீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்கிறதே என்ற பாடலை நாம் பாடி கடைசியாக அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்ற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். லூயா. நீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை நீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. உம்மை போல் மாட்டிடவே தந்தீரங்களை தலை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே என்று கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை நோக்கி சொல்லுவோம். மாட்டவே எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் அறைந்து வாதை காட்டாரோ உம்மை செந்நிறமாக்கினாரோ. சிலுவையில் அறைந்து உம்மை செந்நிறமாக்கினாரோ. அப்போதும் அவர் காய்தேகிறே அன்போடு அவர்களை கண்டிருந்தோ. அப்பாவும் வந்து பேரி அல்லேலூயா. எல்லாரும் சொல்லவும் இருக்கிற இடத்துலே பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆறு வார்த்தைகளை அமைதியாக இப்படி இருக்கிற இடத்துல ஒரு ஆலயத்தில் அமர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் நம்முடைய இருதயத்தின் வெளிப்பாடாய் அவருடைய நாமத்தை கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த கடைசி ஏழாவது வார்த்தைக்காக நாம் கடந்து போக போகிறோம். உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முடிந்தது என்று சொன்ன தேவாதி தேவன் இப்பொழுது அதை எல்லாவற்றையும் முடித்து சாத்தானுடைய அதிகாரத்தை முடித்தார். ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது என்ற சூழ்நிலையை முடித்தார். ஏனென்றால் மனுக்குலம் பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தமாக அவைகள் எல்லாம் முடிந்தது. இப்பொழுதும் இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி எல்லாவற்றையும் முடித்ததுக்கு அப்புறமாக கடைசியாக ஒன்றை ஆண்டவர் செய்ய விருந்தது பிரியமானவர்களே, அதுதான் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்திருப்போம் என்னடா இது முடிஞ்சதுன்ற வார்த்தைக்கு அப்புறம் ஏன் இந்த ஆவியை ஒப்பு கொடுத்ததுன்ற ஏழாவது வார்த்தையா வருகிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம் பிரியமானவர்களே. இதுலதான் தேவன் ஆழமான அந்த சத்தியத்தை நமக்கு முன்வைக்கும்படியாக விரும்புகிறார். என்னன்னா எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமாக நாம் ஒன்றை நாம் ஆண்டவருடைய கரங்களில ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தரும் அதை தான் நமக்கு முன்மாதிரியாய் செய்து காண்பித்தார். என்னவென்று சொன்னார், அதுதான் நம்முடைய ஆவி. நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடுகிறோம். ஓடி முடித்ததுக்கு அப்புறமாக நம்முடைய ஆவியை யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு வண்ணமாய் நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் செயல்பட்டிருக்கிறேன், நான் என் ஆத்மாவை என் ஆவியை நான் யாரிடத்துல ஒப்புக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோ பார்த்து பேசுகிறார். இந்த மும்மணி நேர தியானத்தை தேவன் முழுமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையிலும் தெளிவாய் நம்ம இடத்துல பேசினார். அப்பா மன்னிங்க என்ற வார்த்தை ஆழமாய் பேசினார். ஓ ஆண்டவரே இந்த பல்லர்கள் பேசுறதுக்கு ஆழமாய் பேசினார். ஏதோ ஒரு தாய் என்று சொன்னதுக்கு
உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா ஆயிருப்பதாக. அல்லேலூயா. ஓ, இந்த ஆவி ஆத்மா சரீரம் இதற்கு மூன்றிலும் நமக்கு அநேக போராட்டங்களை உடையதாய் இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சரீரமானது ஒன்று ஆவி சொல்லுகிறதை கேட்டு நடக்க வேண்டும், இல்லைனா இந்த ஆத்மா சொல்லுவதை கேட்டு நடக்க வேண்டும். இந்த ஆவி யார் கொடுத்ததுனா கர்த்தர் கொடுத்த தீபம். அதை கர்த்தருக்குள் அது பரிபூர்ணமாய் இருக்குது. கர்த்தருடைய இதயத்தின் வெளிப்பாடாக இந்த ஆவி இருக்கிறது. ஆத்மா மைண்ட் அதுதான் அநேகருடைய இதயத்தை கரெக்ட் பண்ணுகிறதா இருக்குது. இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் அந்த அனுபவம் நான் பெற்றுக்கொண்ட அநேக அநேக கலைகள் நான் பெற்றுக்கொண்ட அந்த நாலேஜ் இவைகளை எல்லாம் ஸ்டோர் பண்ணுகிற இடம் தான் மைண்ட். இந்த மைண்ட்ல இருந்து அநேக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்குள்ளாக இருக்கும். இந்த மைண்ட்ல இருந்து அநேக அநேக கட்டளைகளை பிசாசன் விதைக்கிற இடம் எங்கன்னா அந்த மனதிற்குள்ளாக விதைப்பான். பிரியமானவர்களே, ஏவாளுடைய காரியத்துல நீங்க வாசித்து பார்க்கிறீங்கன்னா ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆவியும் ஆத்மாவும் இணைக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இடத்திலே நாம் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக இடத்துல ஆண்டவராக கர்த்தர் எப்படின்னா தேவனிடத்திலே கேட்டு கேட்டு செய்வார். அவர் படகு பிரச்சனையா இருக்கிறப்ப அவர் அந்த ஆசாரிய கலையை வைத்து இந்த படகை வித்தியாசமா மாடலேஷன் பண்ணி ஏதாவது வேற விதமா நான் செஞ்சு நான் இதை செய்து சரி செய்தான் என்று சொல்லி அவர் செயல்படுத்தவே இல்லை. அவர் தன்னுடைய மனதிலே அவர் கற்று வந்த அநேக கலைகளையோ அவருடைய திறமைகளையோ எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை. மனதிலே அந்த ஆவிக்குரிய மனிதனாகவே நடந்தார். அந்த ஆவியானவருடைய துணையை பெற்றுக் கொள்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து அவர் அங்கே பரிசுத்த ஆவியானவர்கள் கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நமக்கு நேரம் இல்லாத அப்படியே சுருக்கமா சொல்லிக்கிறது போகிறேன். தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர்கள் கொண்டு வரப்பட்டார் என்னன்னா வனாந்தரத்திற்கு அங்கே உபாசம் இருந்து செபிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர்கள் கொண்டு வரப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையை நிறைவுபடுத்தினார். பிரியமானவர்களே, இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வெகு நேரங்கள் அநேக அநேக போதகர்கள் மூலமாக நம் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் எதற்காக கேட்டிருக்கிறோம் என்ன, என் ஆத்மாவை சரி செய்வதற்காக. என் ஆவி சொல்லுவதை கர்த்தர் சொல்லுகிறதை இந்த ஆவி என்ன சொல்லுனா பிதாவாகிய தேவனுடைய இருதயம் தான் நம்முடைய ஆவி. அதுக்குள்ள அந்த என்னன்னா அவருடைய விருப்பம் தான் வெளிப்படுத்தே இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் உள்ள ஆவி சொல்லிட்டே இருக்கும். அப்பா நீ சரியா இல்ல, நீ இதை மாத்திக்கோ, ஓ ஒரு தவறு செய்யும்போது அந்த ஆவி உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது என்னன்னா அது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு. பிரியமானவர்களே, அதனால இன்றைக்கு நாம் நன்றாய் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ஓ எல்லாம் முடித்தது என்று சொன்னதுக்கு அப்புறமாக ஒன்று இருக்கிறது. நீங்க வாழ்க்கையில சக்சஸ் நிலைமையை முடித்திருக்கலாம், நீங்க வாழ்க்கை படிப்பை முடித்திருக்கலாம், நீங்க இல்லாட்டா ஒரு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கலாம். இதற்கு அப்புறமாக ஒன்று இருக்கிறது, உங்க ஆத்மாவை அந்த இடத்துல எங்க கொடுத்தீங்க. அல்லேலூயா. நீங்க நம்ம நீங்க பாப்பீங்க, 10th படிச்சு முடிச்சிட்டேன், 10th நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன செய்வேன்னா என்னுடைய ஆவி எதை 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 சொல்லுனா, அப்பா நீ உன் திறமையினால எடுக்கல, நான் உனக்கு கிருபை கொடுத்தேன்னு சொல்லிட்டு உள்ளிருந்த ஆவியானவருடைய இருதயம் அப்படியே சொல்லிட்டே இருக்கும். நம்ம ஆவி பேசிட்டே இருக்கும். ஆனா நம்ம மனசு எப்படின்னா பெருமை ஒண்ணு நிரம்போம். எப்படின்னா நிறைய பேர் வந்து பெண்ணி எடுப்பாங்க, அவங்க சொல்றாங்க பாராட்டு, இவங்க சொல்றாங்க பாராட்டு, இப்படிப்பட்ட பாராட்டின் குவியல் நிமித்தமாக நம்முடைய மனதை கரெக்ட் பண்ணி இந்த ஆவி கர்த்தர் இடத்துல அந்த இடத்துல பணிவா கொடுக்கணும். ஆண்டவரே இது நீங்க கொடுத்த ஈவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவி சொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கும். அதை இந்த மாமிசம் செயல்படுத்துவதற்கு முடியாதபடி இந்த மனதிலே விதைக்கப்பட்ட
பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை ஆண்டவராக கர்த்தரிடத்துல பிதாவாகிய தேவனிடத்துல அந்த நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரே, அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் ஆவியை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இந்த ஆவி சொல்லுகிறத நான் கேட்டு நடக்கணும். என் மனசு சொல்றது இல்ல, நான் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டவைகளை நினைத்தால ஆண்டவரே உமது ஆவி சொல்லுகிறத ஓ நான் கேட்டு நடக்கும்படியாக என் ஆவியை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவை உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீங்க சொல்றது ஒவ்வொருவரும் அவர் பிதாவாகிய தேவனுடைய அந்த சுபாவத்தை சுமந்து சுமந்து வந்தது நிமித்தமாக அந்த கிறிஸ்து என்ற ஒரு ஒரு வல்லமையான ஒரு கேரக்டர் இந்த பூமியை அசைக்கக்கூடிய கேரக்டர் உருவானது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதனை எப்படி சொல்லுவீங்கன்னா ஒரு மனிதன்னா அந்த மனிதனுடைய சுபாவம் தான் நமக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசினா நமக்கு அந்த மனிதனுடைய சுபாவம் தெரியும். மோசே அப்படின்னா அந்த மோசையுடைய சுபாவம் தெரியும். அப்படியாக இந்த மனிதர்கள் எல்லாம் அற்சுத்த ஆவியினால சித்தரிக்கப்பட்டது நிமித்தமாக அற்சுத்த ஆவியானவர் அவருடைய சுபாவத்தை வடிவமைத்தது நிமித்தமாக அவருடைய வார்த்தையை கேட்டு அற்சுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டதுனால அவருடைய கேரக்டர் ஒரு விதமாக வடிவமைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த பூரணமான வடிவமைப்பாக இயேசு கிறிஸ்து அந்த வடிவத்தை பெற்றுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ற கேரக்டர் தான் ஓ உலகம் வியக்கிறது. ஓ யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கேரக்டர். ஒரு வாழ்க்கை ஆவியை குறித்த சிந்தனை ஆத்மாவை குறித்த அந்த பார்வை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. பிரியமானவர்களே, அதனால இன்னைக்கு ஆண்டவர் இந்த மும்மணி நேர தியானத்துல ஓ இவ்வளவு நேரம் ஆண்டவர் இடைப்பட்டதை நாம் ஒன்றை முழுமையாய் பிடித்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா இந்த ஆவியும் ஆத்மாவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியவைகள். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை நிற்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஓ அந்த கிறிஸ்து எப்படி ஒரு உன்னதமான ஒரு சுபாவமாக ஒரு கேரக்டராக இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார்களோ அப்படியாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உருவாக்கப்படும் என்பது இந்த மாற்றங்கள் தெரியவார்களே. எதற்காக இந்த மும்மணி நேர தியானம், எதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாற வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு நான் விசுவாசிக்கிறேன் கிட்டத்தட்ட 2020 ஆண்டுகளாக தியானித்திருக்கலாம் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனும் இதை குறித்து சிந்தித்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியை ஒப்பு கொடுக்க அனுபவம் உடையவர்களா இல்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஓ இன்றைக்கு நாம் அந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி நாம் படித்துக் கொண்ட ஆண்டவரே என் ஆவியை நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே என் ஆவி உங்களுக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆவி உமக்கு பிரியமானதை கேட்டு ஓ நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரம் என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்து பழகுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவரே என் ஆவியை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் ஆத்மா உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆவி ஒவ்வொன்றும் அந்த தேவாதி தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்கு காண்பித்துக் கொடுத்து
கொடுத்திருக்காரே. காண்பித்து கொடுத்ததை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியை ஆண்டவருடைய கரங்களில ஒப்புக் கொடுத்து நாம் பழகுவோம். பிரியமானவர்களே, அப்படி பழகுவோம் என்று சொன்னார். ஓ, தேவனுடைய கிருபையை மென்மேல் நாம் பெற்றுக் கொள்வோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓ, இன்னொரு ரெண்டு வசனத்தை மாற்றம் வாசித்து நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். சுவிசேஷம் 4:24 வாசிங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை ஆண்டவர் தருவார். நான் வந்து இப்படி நடந்துடலாம், நான் இதை சாதிச்செல்லாம் நினைப்பேன், ஓ நான் இல்லாட்டா ஓ நான் வந்து ஒரு பெரிய மனுஷனா நான் மாறிடலாம் அப்படின்னு நினைப்போம். நம்மளால முடியாது. அதனால ஒரு நாள் ஆவி ஒப்பு கொடுத்ததா, ஓ நம் ஆவிக்குரிய மனிதர்களா, ஓ தேவன் விரும்புகிறவங்கமாய் நம்மால் மாற முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 10:29-31. நான் வேகமாய் நான் அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன், நேரம் அதிகமானதுனாலே. மத்தேயு 10:29 ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் ஒரு பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாட்டிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆகிய கர்த்தரிடத்துல நாம் அந்த இரக்கத்தை நம் ஆவியை கொடுக்கும் பொழுது அந்த ஆவி பிதாவாகிய தேவனிடத்துல ஆண்டவராகிய எப்ப பரிந்து பேசுகிறான்னா, மனிதர்களுக்கு முன்பாக நாம் அவரை அறிக்கை பண்ணும் பொழுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கை அந்த அவருடைய செயல்கள் எல்லாமே பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருந்தது. பிரியமானவர்களே, அப்படி நாமும் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருப்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, மனுஷருக்கு முன்பாக நீ அறிக்கையிடும் பொழுது நானும் பிதாவாகிய தேவனிடத்திலே உன்னை கொண்டு போய் நிற்கும் பொழுது உனக்காக பேசுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறனா, நம்ம என்ன செய்யணும்னா, மனுஷன் முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை விட வேண்டும். அவருடைய வல்லமையை குறித்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய கிருபையை குறித்து நாம் அறிக்கையிட வேண்டும். அவருடைய வருகையை குறித்து நாம் அறிக்கையிட வேண்டும். அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் அறிக்கையிட வேண்டும். அப்படியாக மனுஷனுக்கு முன்பாக நாம் அறிக்கை எடுக்கிறவனா இருக்க வேண்டும். என்று சொன்னால், ஓ கதவுளான் குருவிகளை காட்டிலோ குருவிகள் பறவைகள் இவைகள் எல்லாம் ஓ இப்படி தேவனை கண்டுகொண்டு தேவனோடு உறவு வைக்கிறதுக்கான கிருபையை பெற்றுக் கொள்ளவில்லை. மனிதர்களாகிய நீங்களும் நானும் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை எதற்காக? நான் ஆண்டவரை அறிக்கையிடுவதற்காக. ஓ ஓ மறித்தவர்களும் மரியாத இருக்கிறவர்களும் அவர்கள் என்னன்னா, ஓ ஆண்டவரை அறிக்கையிடுவதற்கு முடியாதவர்கள். மறித்தவர்கள் அவரை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானோ ஓ அந்த அடைக்கலான் குருவிகளை காட்டிலோ ஓ இந்த மிருக ஜீவன்களை காட்டிலோ அதிகமான கிருபை பெற்றிருக்கிறோம். அதனால அவரை அறிக்கையிட வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாவிடத்தில் எப்படி ஒப்புக் கொடுத்தாரோ, அதை எப்படி பிதாவாகிறது அப்படியே அங்கீகரித்து தன்னை குமாரனுடைய ரத்தத்தை பரலோகத்துல கொண்டு போய் வைத்து ஓ பரலோகத்தின் பூமியிலோ ஓ மேலான ஒரு நாமமா இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஓ பெருக்கப்பட்டதோ, இதே போல ஒவ்வொருவரையும் தேவன் பிதாவாகிய தேவனுக்குமாக நிற்பார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உன்னத கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றும்படியாக தேவன் இந்த நாட்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, இருந்தாலும் இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலே இவைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர்
இன்றைக்கு இந்த முடிவு ஏழாவது வார்த்தையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, அப்பா எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் உன் ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும், மறித்ததுக்கு அப்புறமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி ஒப்பு கொடுக்க வேண்டிய அந்த ஆவியை ஓ எப்படி கிருபையை பெற்றுக்கொள்ள வைக்கிறதுனா, மனிதர்களுக்கு முன்பாக அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு நாம் பழகும் பொழுது தேவனுக்கு முன்பாக ஓ நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, அந்த அறிக்கை எடுக்கிறனா ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கையை இட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஓ நாம் ஆண்டவருடைய அந்த கரத்திலே நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க பழகும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நிற்க பழகும் பொழுது தேவன் ஒவ்வொருவரையும் அந்த கிறிஸ்துவின் சாயலாக அந்த கிறிஸ்துவின் சுபாவமாக ஒவ்வொருவரையும் மாற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரமாய் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க தேவன் கிருபை தந்தார். ஓ இவ்வளவு நேரமாய் ஆண்டவருடைய பாதத்துல வீற்றிருக்க கிருபை தந்தார். இது அவருடைய இரக்கம், இது அவருடைய இரக்கம் என்பதுல எந்த மாற்றம் இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி ஜீசஸ், க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ரபனாஷ கடவதுரா கலமதுரியா கடவா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கோ அருமை ஏற்றகாரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்க்கவும், அவரை துதிக்கவும். ஓ ஒரு சிறு கூட்டத்தை நீ எழுப்பினீரே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அந்தவரை நீ கண்ணோக்கி பார்த்திருக்கிறதுக்காக நன்றி. இன்றைக்கு அந்தவரே இந்த ஜெபத்தை எதற்காக நீர் ஏறெடுத்தீரோ, அந்தவரே ஏறெடுக்க செய்தீரோ, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றிருக்கிறதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அந்தவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மென்மேலும் பெருகவர்களாக, ஒவ்வொருவரும் அந்தவரே உங்களுடைய திரளான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வார்களாக. அப்பா இனி ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்துல வீடுகளில் இருந்து துதிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. அந்தவரே உடைய பிள்ளைகள் வீடுகளில் வரும்பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துவின் சாயலாக வெளிவர கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன், சமர்ப்பணம் செய்கிறேன் இயேசு கேட்டு நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல மகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆளுகையும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு மீண்டும் என்று சர்வ சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிமை ஓ எல்லாருமே, ஓ எல்லாருமே.